நீங்க என்ன புது விஷயம் செய்யறதா இருந்தாலும் ஃபர்ஸ்டா உங்களோட கம்ப்யூட்டரோ போன்ல நீங்க செய்யக்குள்ள ரீஃப்ரெஷ் பண்ணணும். ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா நீங்க செய்ய போற புது இன்டர்நெட்டோட தான் கூட நிறைய டீலிங் இருக்க போகுது. ஸோ நீங்க எல்லா விஷயமும் சேம் டைம்ல செய்யக்குள்ள அது வந்து ஒழுங்கா நீங்க ப்ராப்பரா செஞ்சுக்க மாட்டீங்க. எல்லாமே லோட் ஆகி உங்களோட டேட்டா எல்லாத்துக்கும் ஷேர் ஆகக்குள்ள நீங்க செய்ய போற வேலை ஸ்பீடா இருக்காது. அதனால நீங்க வந்து ரெண்டு மூணு சாரி ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. உங்களோட கீபோர்டில் நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணணும்னா F5 அந்த ஷார்ட்கட் கீயை நீங்க யூஸ் பண்ணி கீபோர்டில் ரீஃப்ரெஷ் பண்ணலாம். ரைட், இது ரெண்டு மூணு சாரி நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். பண்ணிட்டு உங்களோட கம்ப்யூட்டர்ல வந்து நீங்க கூகுள் க்ரோம்ல இருந்து ஜூம் ஆப் உங்களோட கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா நீங்க உங்களோட கம்ப்யூட்டர்ல உள்ள ஜூமை கிளிக் பண்ணியே நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்டாவே நீங்க ஒரு புது ஃபோன் வாங்கினாலும் இல்லாட்டி புதுசா நீங்க ஒரு வாட்ஸ்அப் கிரியேட் பண்ண போறீங்கனாலும் ஒரு யூ ஃபேஸ்புக் கிரியேட் பண்ண போறீங்களானாலும் ஃபர்ஸ்டாவே எல்லாரும் சொல்லுவாங்க சைன் அப் பண்ண சொல்லி. சைன் அப் சைன் இன் சைன் அப் நீங்க பண்ணி எடுத்தீங்கடா நீங்க அடுத்த தரம் போக்குல சைன் இன் பண்ணி போகலாம். சைன் அப் வந்து ஃபர்ஸ்டா உங்களோட பேரை உங்களோட பேரையும் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணி இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணி அதுக்கு பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி ஃபுல்லாக ஒரு ஃபார்ம் மாதிரி நீங்கள் ஒன்று ஃபில் பண்ணணும். நம்ம நேற்று இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணக்குள்ள பார்த்துருந்தோம் அதுக்கு ஃபுல்லாக ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ண பிறகு தான் நீங்கள் அடுத்த சார் அதுக்குள்ளே போகிறண்டா லொகின் பண்ணி போகலாம் இல்லாட்டி சைன் இன் பண்ணி போகலாம். சைன் அப் சைன் இன் சைன் அவுட். சைன் அவுட்னா நீங்கள் வெளியே வர்றது. நீங்கள் தெளிவாக திருந்தீங்கன்னா தான் சில விஷயங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ நீங்கள் வந்து கூகுள் க்ரோம் வந்து நான் உங்களுக்கு சொன்ன ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து வெப் ப்ரௌசர். அந்த வெப் ப்ரௌசர்லேருந்து நீங்கள் ஜூம் மீட்டிங் செய்ய போகிறீங்கன்னா ஜூம் ஆப்பை வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸி. ஸோ நீங்கள் என்ன செய்யணும், கூகுள் க்ரோமில் போயிட்டு இந்த சர்ச் பண்ணுங்கள் ஜூம் ஆப் ஃப்ரீ டவுன்லோடர்ன்னு சர்ச் பண்ணலாம் இல்லாட்டி ஜூம் டாட் அஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னாலும் நீங்கள் அந்த ஜூம் ஆப்பை நீங்கள் டிரெக்டாக நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நான் இதை செக்ஷன் முடிய நான் அதையும் சொல்லி தருவேன். ரைட், இப்போ நான் வந்து கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கேன் ப்ளே இந்த கூகுள் க்ரோம்லேருந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கேன். இப்போ அது வந்து டாஸ்க் பாரில் நான் பின் பண்ணி வச்சுருக்கிறேன். பின் பண்ணி வச்சதால தான் டிரெக்டாக டாஸ்க் பார்லேக்கு. இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன்டா டாஸ்க் பாரில் இருக்கிற இந்த கீழே இருக்கிறத பாருங்கள், கீழே இருக்கிற ஜூம் மீட்டிங்கை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ரைட், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸுக்கே உங்களுக்கு இப்படி வந்துடும். சரியா, இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸுக்கே வந்தோடனே நீங்கள் ஜூம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி இருந்தால் நீங்கள் அதை சைன் இன்னை கொடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து என்டர் பண்ணி உள்ளுக்கு போகலாம். உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் செய்கிறாக்களாக இருந்தால் யூசர் நேம் பாஸ்வேர்டு இமெயில் அட்ரஸையும் கொடுத்து பாஸ்வேர்டையும் கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணி உள்ளுக்கு போகலாம். ஆனால் இப்போ நம்ம தான் புதுசாக செய்ய போகிறோமா, ஸோ நம்ம இது ரெண்டையும் கொடுத்து உள்ளுக்கு போக தேவையில்லை. இந்த அறிக்கை சைன் அப் பண்ணியிருக்கிறது கொடுத்தீங்கன்னா அந்த சைன் அப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் க்ரோமோட கனெக்ட் பண்ணி வரும். இப்போ பாருங்கள், இப்போ இது ரெண்டும் இல்லாததால நம்ம புதுசாக கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ சைன் அப் பண்ணிருக்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கடா அது வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகி உங்களுக்கு ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். ரைட், இப்படி ஓப்பன் ஆகும். இது உங்களுக்கு டிரெக்டாகவே நீங்கள் ஓப்பன் பண்ணணும்டா ஜூம் டாட் யூஎஸ் அசன்ட் இருக்கிறத கொடுத்து நீங்கள் டிரெக்டாகவே இதில் ஓப்பன் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் நான் இந்த டவுன்லோட் பண்ணி வச்சதில் சைனப்பை கொடுத்தும் ஓப்பன் பண்ணி உள்ளுக்கு வரலாம். ரைட், இப்போ நம்ம உள்ளுக்கு வந்துட்டோம். இப்போ வெப் ப்ரௌசர் கூகுள் க்ரோம்ட ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸில் இருக்கிறோம். இப்போ இன்டர்ஃபேஸில் இருக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷனுக்காக உங்களுக்கு ஒரு மந்த் டே இயர் இது மூணும் என்டர் பண்ண சொல்லுவாங்க. என்டர் பண்ண சொல்லி கண்டினியூன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு டேட் இருக்கிறத நீங்கள் என்டர் பண்ணுங்க இதில். ரைட், இதில் நீங்கள் என்டர் பண்ணுங்க. இதில் மந்த்துக்கு ஒரு மந்த்தை சூஸ் பண்ணி டேக்கும் ஒரு உங்களுக்கு உங்களுக்கு டே உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளான டே ஒன்று சூஸ் பண்ணி அடுத்தது இயருக்கும் ஒரு இயரை சூஸ் பண்ணுங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை சூஸ் பண்ணலாம் இல்லாட்டி நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டார்ட் பண்ணுற டேட்டை கொடுத்து சூஸ் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருந்தால் என்ன இமெயில் அட்ரஸை கொடுத்து நீங்கள் போகலாம். இல்லாட்டி நீங்கள் இந்த அறிக்கை சைன் அப்பை கொடுத்து நீங்கள் புதுசு கிரியேட் பண்ணலாம். இதுவும் இல்லாட்டி நான் நேற்று உங்களுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணி காட்டினேன் அந்த இமெயில் அட்ரஸ் வச்சு நான் இன்னைக்கு உங்களுக்கு ஜூமுக்கு அந்த இமெயில் அட்ரஸையும் பாஸ்வேர்டையும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன செய்யணும்னா நீங்கள் இந்த அறிக்கை மேலே இருக்கிற அக்கௌண்ட்ன்றிக்கும் டாப் ரைட் சைட் கோர்னரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணுற பட்டனு கீழே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது இந்த உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க. இப்போ நான் எந்த அக்கௌண்ட்ல இந்த பேஜில் நிற்கிறேனோ அது வந்து பெரிய ஸ்க்ரீனில் வரும். மற்றது எல்லாம் எத்தனை அக்கௌண்ட் நீங்கள் லொகின் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாம் கீழே வரும்.
ரைட். இதில் நான் அக்டோபர்ன்றது வந்து நேற்றுங்க உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டினேன். ஸோ இப்போ நான் அக்டோபர்ன்ற இதில் வச்சு உள்ள இமெயில் அட்ரஸ் என் பாஸ்வேர்டையும் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன் ரைட். ஓகே, இப்போ நான் வந்து இந்த அக்டோபர் அண்டிக்கிறதை கிளிக் பண்ணுறேன். ஏனெண்டா அது வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வரக்குள்ள உங்களுக்கு அதில் உள்ள நேமும் இமெயில் அட்ரஸும் ஈஸியாக வழங்கணுன்றதுக்காக நான் இதில் கிளிக் பண்ணி காட்டுறேன். மேபி நீங்கள் ஏதாவது லெட்டர்ஸ் மறந்து, இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணுறதுல லெட்டர்ஸ் ஏதாவது மறந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் வர சுச்சுவேஷனில் நீங்கள் இப்படி போய் பார்க்கலாம் ரைட். இப்போ பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணேன். இப்போ அக்டோபர் அண்டிக்கிறத ஓப்பன் பண்ணேன்டா, அதுக்கு இன்னொரு வெப் ப்ரௌசர், இன்னொரு கூகுள் க்ரோம் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகி வந்துடும். இது என்ன, இதில் உள்ள இமெயில் கூகுள் அக்கௌண்ட்டில் உள்ள ஜிமெயில் க்ரியேட் பண்ணோம், அந்த ஜிமெயிலை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜிமெயிலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாகவே இப்போ செய்ய போகிற நேரத்தான் க்ரியேட் பண்ண, அதில் ஃபஸ்ட்டாக செய்யக்குள்ள வெரிஃபிகேஷன் கோட் கேட்கும். இப்போ வந்து நீங்கள் அதுக்கு நீங்கள் நேற்று க்ரியேட் பண்ண இமெயில் அட்ரஸுக்கு ஒரு பாஸ்வேர்டு என்டர் பண்ணியிருப்பீங்க, அந்த பாஸ்வேர்டை நீங்கள் இதில் சரியாக என்டர் பண்ணணும். மேபி உங்களுக்கு அந்த பாஸ்வேர்ட் மறந்துட்டு தெரிய இல்லாட்டி நீங்கள் இந்த ஃபொகட்டின் பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா நேற்று இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணக்குள்ள ஒரு ரீகவர் மெயில்னு சொல்லி ஒரு மெயில் அட்ரஸ் ஒன்று கொடுத்து அந்த மெயிலுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வரும். அதில் வந்து நீங்கள் நியூ பாஸ்வேர்டை என்டர் பண்ணி அந்த நியூ பாஸ்வேர்டை இன்னொரு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி அந்த பாஸ்வேர்டை வந்து இதில் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பாஸ்வேர்ட் மேபி மறந்தா மெயில் அட்ரஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஒரு கொப்பி இருக்கும். கொப்பியில் நீங்கள் அதுக்கு கொடுக்குற நம்பர், அதே மாதிரி தர இந்த இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு, ஓடிபி நம்பரை கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எல்லாம் நோட் பண்ணி வைக்கணும், சும்மா கட் பண்ணல. அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா புறவு மறந்துடுவீங்க, புறவு மறந்தீங்கன்னா புறவு அது யூஸ் இல்லாமல் போயிடும். இப்படி தான் எல்லாரும் நிறைய இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணுறேன். இமெயில் வந்து ஒரு செக்யூராக நீங்கள் க்ரியேட் பண்ணணும், அப்போ தான் நீங்கள் நிறைய பர்பஸுக்கு அதை யூஸ் பண்ணலாம். ஸோ மேபி நீங்கள் அதை மறந்துட்டீங்கன்னா அந்த ஃபொகெட்டின் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் அந்த பாஸ்வேர்டை இன்னொருக்கா கெயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட். இப்போ பாருங்கள், இதில் நான் ஆல்ரெடி நேற்று க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை இதுக்கு என்டர் பண்ணுறேன் ரைட். என்டர் பண்ணி முடிய நெக்ஸ்ட் அண்ட் ஆப்ஷனை கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அண்ட் ஆப்ஷனை கொடுத்தேன்டா, இப்போ இதில் ஃபோன் நம்பர் கேட்கும். நான் எஸ்டர்டே க்ரியேட் பண்ணக்குள்ள கொடுத்த ஃபோன் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணி கெட் கோட்டை கொடுக்குறேன். இந்த கோட்டை நம்பர் ஒன்று வந்து உங்களோட ஃபோனுக்கு நீங்கள் கொடுத்த நம்பர் ஃபோனுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் நம்பர் வரும். அந்த கோட் நம்பர் நான் இதில் ஷோ பண்ணி காட்ட இல்லை, நீங்கள் அந்த உங்களோட ஃபோனுக்கு வரும், எல்லாத்துக்குமே வரும், உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் இதில் என்டர் பண்ணி வெரிஃபைன் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சரி. வெரிஃபை அண்டிக்கிறத கிளிக் பண்ணி இப்போ நான் இதுக்குள்ளே வாரேன். ஏனெண்டா புது ஜூம் லிங்க் க்ரியேட் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு மெயில் வரும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக ஒரு புது மெயில் வரக்குள்ள உங்களுக்கு அது வந்து போல்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன், அதால் இது போல்டாக காட்ட இல்லை. நீ ஃபர்ஸ்ட்டாக ஓப்பன் பண்ணக்குள்ள போல்டாக தடிப்பமாக இருக்கும். தடிப்பமாக இருக்கிறது வந்து நீ கிளிக், அதுதான் உங்களுக்கு புதுசாக வந்து மெயில். நான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்ததால இது இல்லாமல் இருக்குது. நீங்கள் செய்யக்குள்ள அது புதுசாக இருக்கும். இப்போ மெயில் இந்த செக்ஷன் மெயில் க்ரியேட் பண்ணுறதுக்குள்ள வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஜூம், இந்த ஜூம் லிங்க் போட்டிருக்காங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்க, இந்த அடிக்கிற கீழே வாரத்துக்கு கூட மவுஸில் ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்கும், அந்த ரவுண்டை கொடுத்து கீழே வாங்க, அதுதான் ஸ்க்ரோல்னு சொல்லுவோம். ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்து ஆக்டிவேட் அக்கௌண்ட்டை ஆக்டிவ் பண்ண போகிறோம். ஸோ அதை கொடுத்து அந்த அடிக்க, இது வந்து ஒரு பட்டன், அந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ ஜூமுக்குள்ளே போகிறீங்க. இதுதான் நம்மளுக்குரிய சைன் அப் பண்ணி எடுக்கிறதுக்குரிய ஃபார்ம். இதை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவே செஞ்சுருக்கலாம். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டணுன்றதுக்காக இவ்வளோ தூரம் வந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நேமில் வந்து ஒரு நேம் என்டர் பண்ண காணும். ஸோ நான் வந்து இந்த ஒர்க் ஷாப் பண்ணிக்கிறத வந்து கட் பண்ணுறேன். கட் பண்ணுறது கண்ட்ரோலோட எக்ஸ்டெண்ட ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணி லாஸ்ட் நேமில் வந்து அதை பேஸ்ட் பண்ணுறேன் ரைட். பேஸ்ட் பண்ணி இப்போ நான் கொடுத்த பாஸ்வேர்ட், எனக்கு எந்த பாஸ்வேர்ட் தேவையோ இமெயில் இந்த ஜூமுக்கு அந்த பாஸ்வேர்டை வந்து இதில் என்டர் பண்ணுறேன் ரைட். அதே போல் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்றதுல மேலே என்டர் பண்ண பாஸ்வேர்டையும் கீழே அதே பாஸ்வேர்டை என்டர் பண்ணி எடுக்கிறேன் ரைட். என்டர் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாசிச்சு முடிய கண்டினியூன்றது கொடுக்குறேன். அடுத்த செக்ஷனுக்கு போகிறதுக்காக இதில் மூணும் இமெயில் அட்ரஸ் கேட்கும். அந்த மூணுக்கும் நீங்கள் உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்த இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணலாம்.
இல்லாட்டி உங்களுக்கு ஆல்ரெடி சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வரும், யூசர் நேம் பாஸ்வேர்ட் உங்களுக்கு நீங்கள் செஞ்சது ஓகே, நீங்கள் இதில் சர்வ் பண்ணி எடுக்கலாம். ரைட், இப்போ சர்வ்ன்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்து இதில் சர்வை கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் எல்லாம் கிரியேட் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் வளமைய மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைட், இப்போ நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணதை சர்வ் பண்ணிட்டீங்க. சர்வ் பண்ணத்தால் நீங்கள் இன்னொருக்கா அதை என்டர் பண்ண தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காகவே ஜூமுக்குள்ளே வந்துட்டு. ரைட், இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும்டா ஓப்பன் ஜூம் மீட்டிங் அண்டிக்கிறத கொடுக்கணும். நீங்கள் ஏதாவது லான்ச் பண்ணி உள்ளுக்கு போயிட்டு பார்க்க போறீங்கன்னா அந்த லான்ச் மீட்டிங் அண்டிக்கிறத கொடுக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு ஓகே ஆயிட்டுண்டா நீங்கள் ஷட் டவுன் பண்ணணும். இப்போ நீங்கள் ஜூம் லிங்க் கிரியேட் பண்ணிட்டீங்க, மெயில் இமெயில் லிங்க் எஸ்டர்டே கிரியேட் பண்ணீங்க, இன்னைக்கு ஜூம் லிங்க் கிரியேட் பண்ணீங்க, இப்போ உங்களுக்கு ரெண்டும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபுல்லாகவே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு டைமில் இப்போ கிளாஸ் முடிஞ்சு இன்னொரு தடவை அதை யூஸ் பண்ண போக்கில் ஜூம் அண்டிக்கிற அப்போ வந்து கிளிக் பண்ணி இப்போ நம்மளுக்கு என்ன கிரியேட் பண்ணதால இந்த என்டர் யுவர் அக்கௌண்ட் இமெயிலில் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இமெயில் அக்கௌண்ட் இருக்குது. இப்போ நம்ம கிரியேட் பண்ணதால நம்மளோட கையில் இருக்குது, அடுத்தது அதுக்குரிய பாஸ்வேர்டும் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டையும் என்ன செய்வோம், இதில் என்டர் பண்ணால் சைன் இன் அந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும். நம்மள்ட்ட இப்போ கிரியேட் பண்ணதால சைன் இன் கொடுத்து போகிற அளவுக்கு நம்மளுக்கு இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணுவோம். இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணக்குள்ளே சொல்லிக்கேன், இமெயில் அட்ரஸ் ஒரு கே சென்சிட்டிவ், ஸோ நீங்கள் ஸ்மால் லெட்டரில் 8 digits மேலே இருக்கணும். அடுத்தது இமெயில் அட்ரஸில் நீங்கள் கேபிட்டல் லெட்டர் இருக்கலாமாட்டீங்க, ஓ இருக்கலாம், ஆனால் அது ஒரு ப்ரொஃபஷனாக இருக்காது. அதெல்லாம் நீங்கள் ஸ்மால் லெட்டர்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக ஸ்மார்ட்டாக இருந்தாலே ஓகே. ரைட், இப்போ நான் வந்து இதில் பாஸ்வேர்டும் என்டர் பண்ணுறேன், ஆனால் இது ஒர்க் ஆகாது, சைன் இன் ஒர்க் ஆகாது. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஜிமெயில் மட்டும்தான் போட்டுக்கேன், இதில் டாப் லெவல் டொமைன் ஆட் பண்ணல. உங்களுக்கு நேற்று கதைச்சேன்னா டொமைனை பற்றி, அதில் டாப் லெவல் டொமைன் .com அதை ஆட் பண்ணால் தான் இது வேலை செய்யும். ஏனெண்டா இதில் ஃபார்மெட் ஒரு இமெயில் அட்ரஸ்ண்டா இமெயில் அட்ரஸில் ஃபார்மெட்டை உங்கள்கிட்ட கதைச்சேன். இப்போ இமெயில் ஜூம்னு பார்த்தீங்கன்னா வீடியோ மியூட் பண்ணுறது இருக்கும், ஆடியோ மியூட் பண்ணுறதுக்கு இருக்கும், அனோட்டேஷன் கட் பண்ணுறது இருக்கும். அதே மாதிரி இமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணக்குள்ளே இமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபார்மெட் இருக்குது. அந்த ஃபார்மெட்டில் @gmail.com வந்து இதில் ஸ்டாண்ட் ஃபார்மெட். ஸோ அந்த ஸ்டாண்ட் ஃபார்மெட்டை ஆட் பண்ணி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுற இமெயில் அக்கௌண்ட் இருக்கணும். ரைட், இப்போ நான் பார்த்தேன், இப்போ பார்த்தீங்க என்ன வழங்கும், இதில் ரெண்டும் என்டர் பண்ணிவிட்டேன் ஆனால் சைன் இன் வராது. பிறகு இதில் .com அண்டிக்கிறது வந்து நான் ஆட் பண்ணேன்னா மேலே பார்த்தீங்க என்ன வழங்கும், அந்த எரர் மிஸ்டேக். ஓகே, இப்போ நான் வந்து .com ஆட் பண்ணதால கீழே சைன் இன் ஆப்ஷன் ஒர்க் ஆகுது. அந்த சைன் இன் ஆப்ஷனை கொடுத்து கிளிக் பண்ணி ரைட் இப்போ கொடுத்தேன்னா வளமே எல்லாரும் ஜூம் மீட்டிங்குள்ளே வர மாதிரி நம்மளும் வரலாம். இன்னும் ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணுறது, மற்ற விஷயங்கள் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் நீங்கள் இதுக்குள்ளே வச்சு பார்க்கலாம். ரைட், இது நம்மளுக்கு OW என்ன பேரில் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்களோ அதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து மேலே ப்ரொஃபைலாக காட்டிட்டு இருக்கும், அதில் கொடுத்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்க இதில் நிறைய விஷயம் இருக்கு. ஹோம்ண்டா ஹோம்ல தான் எல்லாமே ஷோ ஆகிட்டு இருக்கு. எத்தனை ஜூம் மீட்டிங் கிரியேட் பண்ணுங்க, என்ன டேட் என்ன டைம் காட்டிட்டு இருக்கும், அதே மாதிரி சட் ஏதாவது தேவையா இருக்கும், மீட்டிங் வந்து நீங்கள் என்ன ஷெடியூல் பண்ணி வச்சிங்களோ ஒவ்வொரு மீட்டிங்கும் இதில் மீட்டிங் ஷோ ஆகிட்டு இருக்கும். ரைட், ஓகே. அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு மீட்டிங், இப்போ நம்ம என்ன இமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணியாச்சு, ஜூம் லிங்க் கிரியேட் பண்ணியாச்சு, இப்போ நீங்கள் அடுத்த வேலை என்னென்னா லிங்க் கிரியேட் பண்ணுறது. ஸோ புதுசாக நீங்கள் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணக்குள்ள இந்த ஷெடியூல் அண்ட் இருக்கிற ஆப்ஷனில் போய் தான் நீங்கள் புது லிங்க் கிரியேட் பண்ணணும். ரைட், நீங்கள் சும்மா ஒரு மீட்டிங் நீங்கள் சும்மா பார்க்க போறீங்கன்னா அது நியூ மீட்டிங்கில் போய் பார்க்கலாம். ஆனால் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி நீங்கள் இன்னொரு ஆளுக்கு அனுப்ப போறீங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் ஷெடியூல் பண்ணணும். ஒரு ப்ரோக்ராம் ஒன்று தேவைன்னா நீங்கள் ஷெடியூல் பண்ணணும் இந்த டைமுக்கு இந்த வேலை. அதே மாதிரி நீங்கள் ஜூம்லேயும் ஷெடியூல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஷெடியூல் பண்ணுறதுக்குரியதை பாருங்க. இதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து முடிய இப்படியே வந்து அடுத்தது ஷெடியூல் பண்ணணும். மேலே உள்ள டூல்ஸ் எல்லாம் பார்த்து கீழே வந்து ஷெடியூல் அண்டிக்கிறது பட்டனை கிளிக் பண்ணிங்கடா இதில் இப்படி ஷெடியூல் பண்ணுறதுக்குரிய ஃபார்ம் வரும். இது சொல்லுவோம் டயலாக் பாக்ஸ் உண்டு. இதுக்குரிய டயலாக் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு ஓப்பனாக இருக்கும். இப்போ நீங்கள் எல்லோரும் அனுப்பக்குள்ள பார்ப்பீங்க, டாபிக் போட்டிருப்பாங்க, ஸ்டார்ட் டைம் என் டைம் போட்டிருப்பாங்க, டியூரேஷன் டைம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் இதில் தான் கிரியேட் பண்ணுறது. இதில் கிரியேட் பண்ணி சர்வ் அண்டிக்கிறத கொடுத்தா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சர்வ் ஆகிடும். ரைட், இதில் பார்த்தீங்கன்னா டாப்பிக்கில்
என்ன டாபிக் நீங்க என்ன செய்ய போறீங்க, இப்ப ஒரு டீச்சரா இருந்தா நீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இப்ப கிரேட் சிக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க அதுக்குரிய டாபிக்கை வந்து இதுல என்டர் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஃப்ரீ ஜூம் மீட்டிங்ல 40 minutes தான் ஃப்ரீ பேக்கேஜ், 40 minutes ஃப்ரீ பேக்கேஜ், மேக்சிமம் பார்ட்டிசிபேஷன் ஃப்ரீ ஜூம் மீட்டிங்ல 100 பார்ட்டிசிபேஷன், 100 பிள்ளை ஸ்டூடெண்ட்ஸோ இல்லாட்டி 100 பீப்புள் வந்து அதில் ஜாயின் ஆகலாம். அதுக்கு கூட ஜாயின் ஆக இயலாது. அடுத்தது 40 minutes தான் உங்களுக்கு ஃப்ரீ டைம். அடுத்தது ஜூம் பேக்கேஜஸ்லாம் நிறைய இருக்கு, உங்களுக்கு எடிஷன்லாம் நீங்கள் ஏதாவது செய்யணும்னா அந்த பேக்கேஜ் ஆக்டிவ் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணி செய்யலாம். ரைட், இதில் பார்த்தீங்கன்னா டாபிக, டாபிக்ல ஒரு டாபிக் என்டர் பண்ணிருக்கேன். ரைட், இதில் வந்து ஒரு டாபிக் ஒன்று நான் இதில் என்டர் பண்ணுறேன், 2 days ஒர்க் ஷாப் ப்ரோக்ராம்ன்ட்டு ஒரு டாபிக் என்டர் பண்ணுறேன். ஒர்க் ஷாப்னு சொல்லி என்டர் பண்ண. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டார்ட், எந்த டேட் இன்னைக்கு டேட். எப்பயுமே நீங்க அன்றைய நாளுக்குரிய டேட் வந்து இதுல காட்டும். நீங்க எந்த நாள்ல தேவையோ நீங்க அந்த கீழே டைம்ல போயிட்டு ஷெடியூல் பண்ணீங்க என்ன சரி. இப்ப டைமையும் செட் பண்ணுங்க. இதுல வந்து 30 minutes கொடுத்துருக்கிறேன் டியூரேஷன். இங்கில பாத்தீங்கன்னா டைம், இந்த டைம் வந்து டிஃபால்டா இதுல நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை. இதுல டிஃபால்டா வந்து கொழும்பு ஜெயப்பூர் என்று காட்டிட்டு இருக்கும், இல்லாட்டி மும்பாய் கல்கத்தா வந்து காட்டிட்டு இருந்தாலும் அது ஸ்ரீலங்கா டைமோட ரிலேட்டடான டைம். ஸோ நீங்க வேற ஒன்னு இதுல செட் பண்ணி டைம் எல்லாம் ஒன்றும் சேஞ்ச் பண்ணப்படாது, இது டிஃபால்டா இருக்கும். அதெல்லாம் நீங்க சும்மா இருந்தீங்கனாலே ஓகே. அடுத்தது மீட்டிங் ஐடி, இதுல வந்து கீழே நான் காட்டணுன்றதுக்காக இதை கிளிக் பண்ணி காட்டினேன். இதுல எல்லாம் நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை. ரைட், ரைட், அது ஓகே. அப்படியே மீட்டிங் ஐடியில் பார்த்தீங்கன்னா 2 meeting ID ஜெனரேட் ஆட்டோமேட்டிக்கலி. அடுத்தது பர்சனல் மீட்டிங், ஜெனரேட்டர் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் போகும். பர்சனல் மீட்டிங் அடிக்கிறது கிளிக் பண்ணீங்கன்னா அதுவும் டிஃபால்ட்டாக இருக்கும், அதில் ஒருத்தர் சேஞ்ச் பண்ணிடலாமல் இருக்கும். அடுத்தது பாஸ்கோட், பாஸ்கோட்டில் வந்து நீங்கள் அதுலேயும் ஒரு பாஸ்கோட் நம்பர் தருவாங்க. ஆனால் நீங்கள் எல்லாருக்கும் மேபி பாஸ்கோட் என்டர் பண்ணி போகிறாக்களுக்கு ஈஸியாக வழங்கணும்ன்றதுக்காக நீங்கள் அதில் ஒரு ஈஸியான பாஸ்கோட் ஒன்று என்டர் பண்ணீங்கன்னா சரி. இப்போ நான் கம்ப்யூட்டர்ன்ட்டு என்டர் பண்ணியிருக்கிறேன். இப்போ வார பிள்ளைகள் உங்களுக்கு மேபி வாராக்கள் டிஸ்டர்பா அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் வெயிட்டிங் ரூம் அடிக்கிறதுல வந்து கிளிக் பண்ணி அந்த ஆக்களை வெயிட்டிங் ரூமில் போட்டு உங்களுக்கு தேவையான ஆக்களை மட்டும் உள்ளுக்கு எடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஷெடியூல் பண்ணக்குள்ளேயே செஞ்சு வைக்கலாம். நீங்க இல்லாட்டி மேபி வெயிட்டிங் ரூம் போட இல்லாட்டி நீங்க ஜூம் மீட்டிங் நடந்துட்டு இருக்கிற டைம்லயே நீங்க வெயிட்டிங் ரூம்ல போடலாம். அதுல எனேபிள் டிசேபிள் இருக்கும், அந்த செக்ஷன்ல போயிட்டு நீங்க போடலாம். நீங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்குள்ள பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி என்ன ஒரு விஷயம் வரைக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அன்னோட்டேஷன் கட் பண்றது, ஏன்னா எல்லாரையும் மியூட்ல போடுறது, ஹோஸ்ட் மட்டும் மெயின்டைன் பண்ணக்கூடிய மாதிரி எல்லா விஷயமும் அதுல இருக்கும். ஹொஸ்டண்டா யாருண்டா, இப்போ ஒரு ஸ்கூல்னு எடுத்தீங்கன்னா டீச்சர் தானே பிள்ளைகள் எல்லாரையும் கண்ட்ரோலில் வச்சுக்குவா. ஸோ இந்த ஜூமை பொறுத்த வரைக்கும் ஹொஸ்ட் தான், ஹொஸ்டர் கண்ட்ரோலுக்கு கீழே தான் பார்ட்டிசிபேஷன் எல்லாரும் இருப்பாங்க. ஸோ ஹொஸ்டரை இந்த ஹொஸ்ட் தான் மெயினாக இருப்பாங்க, அவங்க தான் சொல்கிற ஹொஸ்டண்டு. ரைட், கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ, அந்த வீடியோவில் நீங்கள் ஹொஸ்ட் தான் மெயினாக போட்டிருப்பாங்க. அந்த ஹொஸ்டர் வீடியோ ஆட்டோமேட்டிக்காகவே சில பேர் ஆன் பண்ணி வைப்பாங்க, அந்த மாதிரி நேரத்தில் ஓனை கொடுக்கலாம், தேவையில்லாட்டி ஆஃபர் கொடுக்கலாம். அதே மாதிரி பார்ட்டிசிபேஷனுக்கும் ஆன்ல வேண்டாம், ஆன்ல கொடுக்கலாம் இல்லாட்டி ஆஃப்ல கொடுக்கலாம், டிஃபால்ட் செட்டிங் இது. அதே மாதிரி கலண்டர் அவுட்லுக்ல ஷெடியூல் பண்ணலாம். அதே மாதிரி கூகுள் கலண்டர், உங்களுக்கு நேற்று கதைச்சேன் கூகுள் ஆப்ஸ்ல கலண்டர் எல்லாம் இருக்குதுண்டு, அதுல போயிட்டு ஷெடியூல் பண்ணலாம். அடுத்தது வந்து அட்வான்ஸ் ஆப்ஷன், உங்களுக்கு மேலதிகமா நீங்க ஷெடியூல் பண்ணக்குள்ள ஏதாவது, இவ்வளவு சும்மா டிஃபால்ட், நீங்க இப்போ ஒரு ஜூம் மீட்டிங் ஷெடியூல் பண்ண போறீங்களா இருந்தா உங்களுக்கு ஸ்டார்ட் டைமும் அதே மாதிரி டியூரேஷனும் நீங்க ஃபிக்ஸ் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா இருக்கும், வேற ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. உங்களோட டாபிக்கை மட்டும் போட்டு சர்வ் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். எடிஷனல் ஆப்ஷன்ன்றதுல வந்து உங்களுக்கு எடிஷனல் ஃபீச்சர்ஸ் தந்திருப்பாங்க. இப்போ பாத்தீங்க என்ன வழங்கும், அலோ பார்ட்டிசிபேஷன் டு ஜாயின் எனி டைம், எல்லாரும் எல்லா நேரத்துலையும் ஜாயின் பண்றது. இப்போ சில ஒன் டைம் எக்ஸாம்லாம் நடக்கிற டைம்ல இந்த ஆப்ஷனை கொடுத்து வைக்க மாட்டாங்க, ஏன்னா இடையில ஜாயின் ஆகி கோப்பி பண்ணி பேஸ் பண்ணி பார்த்து எழுதிட்டு அவங்க மார்க்ஸ் வாங்கிட்டு போயிட்டுருவாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ கொமன் ஜூம் மீட்டிங்கில் நடக்கிற டைமில் எல்லா பார்ட்டிசிபேஷனும் எந்த டைம்லையும் ஜாயின் ஆகிற மாதிரி இதில் கொடுத்து வச்சுருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது மியூட் பார்ட்டிசிபேஷன் ஓப்பன் என்ட்ரி, என்டர் ஆகக்குள்ளேயே எல்லார மைக்கும் மியூட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை கொடுத்து வைக்கலாம். அடுத்தது ஆட்டோமேட்டிக்கலி ரெக்கார்ட் மீட்டிங் ஆன் த லோக்கல் கம்ப்யூட்டர்,
ஆட்டோமேட்டிக்கா நம்மட மீட்டிங் ரெக்கார்ட், நம்ம சில நேரத்துல ரெக்கார்ட் பண்ண மறந்துடுவோம், அந்த மீட்டிங் ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகணும்டா. இந்த ஆட்டோமேட்டிக்கலி ரெக்கார்ட் மீட்டிங் ஆன் அ லோக்கல் கம்ப்யூட்டர். லோக்கல் கம்ப்யூட்டர்னா நம்மட கம்ப்யூட்டர். இதுல இப்ப நீங்க பேக்கேஜ் ஜூம் பேக்கேஜ் வாங்குறாக்களே கிளவுட் கம்ப்யூட்டர், கிளவுட்ன்றா மெயின் சர்வர், அதுல சர்வ் ஆகும். அது நம்மளுக்கு தேவையில்லை, டீப்பா தேவையில்லை. கிளவுட் இப்ப நீங்க சில பேர் ஜூம் இந்த கொமன் ஜூம் மீட்டிங்ல எல்லாம் நீங்க அட்டன் பண்ணி பாத்தீங்கன்னா, பார்ட்டிசிபேஷனை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல ஒரு மேகமாட்டம் ஒன்று இருக்கும், அதுதான் சொல்ற கிளவுட்ல சர்வ் பண்றாங்க. அது நிறைய பேர் ஜூம் பேக்கேஜுக்கு அப்படி சர்வ் பண்ணுவாங்க. இல்லாட்டி நம்ம லோக்கல் கம்ப்யூட்டர்ல எந்த பாத்ல சர்வ் பண்ணணுமோ நம்ம அதை கொடுத்து அந்த செக்ஷன்ல சர்வ் பண்ணி எடுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் கிளாஸ் செய்யக்கிட்டவா நீங்க அதுல போயிட்டு செய்ய தேவையில்லை. நீங்க நம்ம லோக்கல் கம்ப்யூட்டர்ல நம்மளுக்கு சர்வ் ஆனா போதும் தானே, அந்த மாதிரி சிஸ்டத்தில் நீங்கள் கொடுத்து வைக்கலாம். அடுத்தது வந்து அவுட் கண்ட்ரீஸில் இருக்கிற ஆட்களும் ஜாயின் ஆகணும்னா அவங்களுக்கு ஒரு டைம் ஷெடியூல் ஆகிருக்கும். அந்த டைம் ஷெடியூலில் நீங்கள் கொடுத்து வைக்கிறேன்டா லாஸ்ட் செக்ஷனை கொடுக்கணும். நம்மளுக்கு அவுட் கண்ட்ரீஸில் இருக்கிற ஆக்கள் தேவையில்லை. ஸோ நான் சர்வ் பண்ணிக்கிற ஆப்ஷனை கொடுத்தேன்னா நம்மளுக்கு ஜூம் ஷெடியூல் ஆகி சர்வ் ஆகிடும். ரைட், அது கன்ஃபார்மாக சர்வ் ஆகிட்டான்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் அண்ட் இப்போ சர்வை கொடுத்தீங்கன்னா ஷெடியூலிங்ன்னு வந்து சர்வ் ஆகிடும். அது வந்து உங்களுக்கு முன்னுக்கு இப்போ ஹோம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமில் நீங்கள் ஜூம் கிரியேட் பண்ணது வந்து மேலே டேட்டோட காட்டிட்டு இதில் ஷோ ஆகும். அந்த நாளுக்குரிய ஜூம் மீட்டிங் மட்டும் காட்டும். இப்போ அக்டோபருக்கு நீங்கள் கிரியேட் பண்ணது இதில் காட்டும், அக்டோபர் டூக்கு கிரியேட் பண்ணது காட்டாது. ஃபர்ஸ்ட் இன்றைக்கு தானே அக்டோபர் ஃபர்ஸ்ட், இன்னே நாளுக்குரிய மீட்டிங் மட்டும் ஃபர்ஸ்ட் ஹோம் இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கும். ரைட், ஓகே. உங்களுக்கு மிச்ச எல்லா மீட்டிங்கையும் நீங்கள் பார்க்கணும்னா அந்த மீட்டிங் அண்டிக்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா மற்ற மற்ற ஷெடியூல் பண்ண மீட்டிங் எல்லாமே நீங்கள் மேலே இருக்கிறதுல பார்க்கலாம். இந்த மீட்டிங் அண்டதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா மீட்டிங் வந்து இங்கே காட்டிட்டு இருக்கும். டுடே ஸ்டடே அதே மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ண போகிற டேக்குரிய நாள் எல்லாமே காட்டிட்டு இருக்கும். இப்போ இந்த மீட்டிங்குரிய லிங்க் எடுத்து நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ண போறீங்களா, அந்த மீட்டிங்குரிய லிங்கை வந்து நீங்கள் நினைக்கிற லிங்கை வந்து நீங்கள் கொப்பி பண்ணணும். கொப்பி பண்ண தானே ஷேர் பண்ணுவீங்க, எடிட் பண்ணனாலும் எடிட் பண்ணலாம், டிலீட் பண்ணலாம். அதை வந்து இப்போ யாருக்காவது நீங்கள் மெயில் பண்ண போறீங்களேண்டா, இப்போ நான் நேற்று கிரியேட் பண்ண பண்ணின மெயிலை வந்து கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு நான் மெயில் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி இது ஆட்டோமேட்டிக்காக ஆன்ல இருக்கிறதால ஜிமெயில் அண்டிக்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி இங்கே ஜிமெயில் இருக்கும், இங்கே போயிட்டு நீங்கள் கம்போஸை கொடுத்து கம்போஸ் மெசேஜ் பண்ணலாம். ரைட், ஓகே. இப்போ கம்போஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ மெசேஜ் பாக்ஸ் ஒன்று வரும். இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா சாரி இது வராது, இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா டூ. இந்த டூக்கு பக்கத்தில் ரெண்டு விஷயம் இருக்கும், ஒன்று சிசி அடுத்தது பிசிசி. இதில் சிசி என்னன்னா கார்பன் காப்பி, நீங்கள் அனுப்புறது நீங்கள் தான் அனுப்புறீங்கன்னு மத்தாக்களுக்கு விளங்காது. இதில் பார்த்தீங்கன்னா பிசிசி, இப்போ நிறைய பேருக்கு நீங்கள் மெயில் பண்ண போகலை, பிசிசி மெத்தடில் போட்டிங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டாக நிறைய பேருக்கு மெயில் பண்ணலாம். ஸோ நீங்கள் பிசிசி மெத்தடில் அந்த லிங்க்கு வந்து நிறைய பேருக்கு தானே காப்பி பண்ணுவீங்க, ஒரு ஒரு ஆளுக்கு பண்ண இயலாத தானே. ஸோ நீங்கள் நிறைய பேருக்கு பண்ணக்குள்ள பிளைண்ட் கார்பன் காப்பியில் கொடுத்து பண்ணீங்கன்னா நீங்கள் தான் ஒரு டீச்சராக இருந்தீங்கன்னா நீங்கள் டீச்சர் தான் பண்ணுறது விளங்கும். ஸோ நீங்கள் அதில் கொடுத்து பண்ணலாம். இண்டிவிஜுவலாக ஒரு ஆளுக்கு பண்ணுறேன்னா நீங்கள் டூவில் பண்ணலாம், நீங்கள் ஃப்ரம் அனுப்புகிறாள் டூ, அப்போ அவருக்கு மட்டும் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ எந்த இமெயிலுக்கு நான் அனுப்ப போகிறேன். ஸோ நான் கொண்டு வந்த லிங்கை வந்து பொடியில் பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன், இது வந்து பொடின்னு சொல்லுவோம், பொடியில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். மேலே இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் போட்டுக்கேன், அந்த சப்ஜெக்ட் தான் போல்டாக விளங்கும். ஸோ சப்ஜெக்டில் அதில் என்டர் பண்ணியிருக்கேன். அடுத்தது என் இமெயில் அட்ரெஸை என்டர் பண்ணிக்கிறேன், இப்போ என் இமெயிலுக்கு வரும் அந்த இமெயிலை காட்டுறதுக்காக பண்ணியிருக்கேன். நான் பண்ணினது கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்துட்டான்னு பார்க்கறதுக்காக கீழே பார்த்தீங்கன்னா மெசேஜ் சென்ட்னு வரும். இப்படி சென்ட்னு வந்தால் அனுப்பப்பட்டது, ஸோ அது நம்மளுக்கு அந்த மெயில் வந்துடும். அதுக்காக தான் சென்ட்னு போட்டிருக்காங்க. என்ன நிறைய பேர் சட் பண்ணிக்கிங்க, ஃபோனில் க்ரியேட் பண்ணுறதுக்கு சொல்லுங்கள். ஃபோனில் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதில் பார்க்கலாம். நான் உங்களுக்கு லிங்க் லாஸ்டாக தருவேன், பாருங்கள். பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும் கொஞ்சம் சொல்லுங்க, எந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும்? ஃபர்ஹத் ஹேண்ட் ரேஸ் பண்ணுங்க, ஃபர்ஹத் ஹேண்ட் ரேஸ் பண்ணுங்க. ஓகே சொல்லுங்க, மைக் கன்மியூட் பண்ணிக்காதீங்க. வீடியோ வந்து அன்மியூட் பண்ணி நாங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ற நேரம் எங்கட பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்றது எப்படினு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா? ஓகே, அதுக்கு இப்ப நான் மீட்டிங்ல இருக்கிறதால அதுல செஞ்சு காட்டையில, அது
நீங்க 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 ஃபோன் வச்சிருக்கீங்க தானே, அந்த ஃபோன்ல பாத்தீங்கன்னா ஜூம் ஃபோன்ல உங்களுக்கு சில நேரத்துல பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்றது காட்டாது. கம்ப்யூட்டர்ல நீங்க ஓபன் பண்ணி அதை பாக்குறதா இருந்தா அதுக்கு பக்கத்துல குட்டி அரோம் ஆக்கோன்னு இருக்கும், இப்படி ஒரு அரோம் ஆக்கோன்னு இருக்கும் உங்களோட வீடியோக்கு பக்கத்துல இப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா விளங்கும், இப்படி வீடியோ இப்படி இருக்கு. இந்த அரோமாக்கு கிளிக் பண்ணீங்கன்னா அதுல பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன், நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் ரைட். இதுல உங்களோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்றதுக்கு கேக்குறது கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பெக்ஸ் போடுற மாதிரி ஸ்டைல்ஸா ஏதாவது நீங்க ஸ்னாப் சாட்ல ஏதாவது செய்யறா வரும் அதுல பேக்ரவுண்ட், அதே மாதிரி உங்களோட தீம்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஜூம்லயும் இருக்குது செட்டப். ஃபர்ஹத் டவுட் கிளியரா? ஃபோன்ல பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்றதுக்கு இல்லடா, ஃபோன்ல சேஞ்ச், ஃபோன்ல அந்த ஆப்ஷன் காட்டாத. நான் நேத்து சொன்னேன் ஃபோன்ல நிறைய ஆப்ஷன்ஸ் வராது, இப்ப நிறைய சில ஃபீச்சர்ஸ் தான் இப்ப நீங்க ஐபோன் டெப் எல்லாம் யூஸ் பண்ணக்குள்ள அதுல காட்டும், சும்மா நார்மல் அண்ட்ராய்டு ஃபோன் அந்த ஃபோன்ல எல்லாம் ஷோ ஆகாது, சும்மா மீட்டிங் ஐக்கன் மட்டும்தான் உங்களுக்கு காட்டும், இந்த லோகோ இது மட்டும்தான் உங்களுக்கு காட்டும். நீங்க லேப்டாப்ல கம்ப்யூட்டர்ல நீங்க ஆன் பண்ணி பாருங்க, அதுல சைடுல அதுல இந்த மோ வாரத்துக்கு மோ ஆக்ஷன் பட்டன் மாதிரி அது காட்டும், நீங்க அதை கிளிக் பண்ணீங்கடா அதுல உங்களுக்கு நிறைய இது காட்டும். உங்களுக்கு அப்படி காட்டணும்னா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காட்டணும் பாருங்க. வெயிட் பண்ணுங்க, அப்படியே வச்சு நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காட்டேன் உங்களுக்கு, இல்லாட்டி இதுல போட்ட காட்டாது. அன்மியூட் பண்ணிட்டீங்களா? வெயிட் பண்ணுங்க அடுத்து காட்டு. ஃபர்ஹத் ஹேண்ட் ரேஸ் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. ஓகே இப்ப பாருங்க அந்த கீழே உள்ள இது காட்டுதா உங்களுக்கு, விளங்குதா கீழே வந்துக்கிது இங்கன, இது ஃபுல்லா மீட்டிங்ல இருக்குது. இதுல இந்த வீடியோக்கு பக்கத்துல ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, விளங்குதா இது? விளங்குது. ஓகே இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சூஸ் வெர்ச்சுவல் பேக்ரவுண்ட் இருக்கும், இதுல போயிட்டு நீங்க அதுக்குள்ள கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய பேக்ரவுண்ட் நிறைய தீம்ஸ் அதெல்லாம் வரும், நீங்க அதுல போய் சூஸ் பண்ணீங்கன்னா சரி ஃபோன்ல ஹாட் ஆகும் ரைட். ஓகேயா? ஓகே ஓகே மியூட் யுவர் மைக் ரைட். அடுத்த ஆள் யாரு டவுட் கேட்டீங்க ஃபோன்ல செய்யலுமா? அது ஓகே நோ கவரேஜ் அட் ஆல் பிகாஸ் ஆஃப் பிரெயின். ஓகே ஹஸாமாக்கு நான் ரெக்கார்ட் அனுப்புவேன் பாருங்க, ரெக்கார்ட் யூடியூப்ல போட்டு லிங்க் ஷேர் பண்ணுவேன். நீங்க அந்த குரூப்ல இருக்கிறீங்களா ஹஸாமா? ஹேண்ட் ரேஸ் பண்ணுங்க. ஆல் கிளியர் மிஸ், தேங்க் யூ. ரைட் எல்லாரும் ஓகே, அவ்வளோ பேர் தான் சட்டில் போட்டீங்க ரைட். ஜூம் லிங்க் கிரியேட் பண்ணது உங்களுக்கு விளங்கிட்டா, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. நான் இப்போ எல்லாரும் கதைக்கிற மாதிரி செட் பண்ணுறேன், இல்லாட்டி ஹேண்ட் ரேஸ் பண்ணுங்க கதைக்கணுமா டாக்கள். யாருக்காவது விலங்கு இல்லாட்டி ஹேண்ட் ரேஸ் பண்ணுங்க. ஓகே நீங்க எல்லாரும் பேசுற மாதிரி நான் செட் பண்றேன். ஓகே நீங்க கதைக்கலாம், 2 மினிட்ஸ் டைம். வணக்கம் மிஸ். வணக்கம் கஜந்தி தினி, சொல்லுங்க. ஒரு போன்ல வந்து ஒரு மெயில் வெயிட் பண்ணுங்க கஜந்தி, நீ வெயிட் பண்ணுங்க. சாமி மைக் மியூட் பண்ணுங்க நீங்க. ஓகே கஜந்தினி கதைங்க சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? ஒரு ஃபோன்ல வந்து ஒரு மெயில தவிர வேற மெயில் யூஸ் பண்ணலாமா? ஓ நிறைய மெயில் யூஸ் பண்ணலாம் நீங்க ஃபோன்ல. நீங்க ஃபோன்ல சில இப்போ நீங்க நிறைய அட்வான்ஸான ஃபோன் வச்சிருந்தீங்கன்னா அதுல நீங்க கெஸ்ட் அக்கவுண்ட் கூட ஃபோன்ல யூஸ் பண்ணலாம்.
நீங்க வளமே ஒரு ஒரு ஆள் தானே நீங்க போனை யூஸ் பண்ற மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் லொக் எல்லாம் போட்டு வச்சிருப்பீங்க, போன்ல இன்னொரு ஆளும் யூஸ் பண்ணலாம். இன்னொரு ஆளும் புதுசா அவங்க கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கடா யூசர் அக்கவுண்ட் கெஸ்ட் அக்கவுண்ட் இருக்கும், அதே மாதிரி போன்லயும் செட்டப் இருக்குது. நீங்க என்னன்னா ஒரு மெயில் யூஸ் பண்ணி அது பாஸ்வேர்ட் அது எல்லாம் தொலைஞ்சு அப்படின்னு சொன்னா இன்னொரு மெயில ஓபன் பண்ணி அந்த டெஸ்டிலேயும் கண்டினியூ பண்ணலாம். ஓ நீங்க எத்தனை மெயிலும் யூஸ் பண்ணலாம். இப்ப நான் கூகுள் குரோம்ல பாருங்க எத்தனை யூஸ் பண்றேன்னு. பழைய மெயில் வச்சீங்களோ அந்த மெயில் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஓபன் பண்ண மெயில் இங்கன காட்டிட்டு இருக்கும், இப்படி லாகின் ஆகி இருக்கும். இல்லாட்டி நீங்க ஜிமெயில் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஜிமெயில பாத்தீங்கன்னா இங்க அதுல ப்ரொஃபைல் காட்டிட்டு இருக்கும். அப்ப உங்களுக்கு வழங்கும் நீங்க எந்த மெயில பாத்துட்டு இருக்கீங்க. ரைட், ஓகே மிஸ், தேங்க் யூ, வெல்கம். ஓகே, வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்குதா? நீங்க அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். யாரு சஹ்மி? வேற அல்டாஃப் அசூக்கு எல்லாம் ஏதாவது டவுட் இருக்குதா? பிரியா நீங்க அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். சொல்லுங்க. மிஸ் இந்த மெஷின்ல வந்து மிஸ் ஜூம் ஆப் யூஸ் பண்ற நேரம் வந்து என்ன மைக் வந்து வேலை செய்யல மிஸ், அது வந்து ஆப்ல என்ன சரி பிரச்சனை இல்லாட்டி மெஷின்ல என்ன சரி பிரச்சனை மிஸ்? மெஷின்ல வந்து அந்த ஃபர்ஸ்டாவே வரக்குள்ள வர ஆப்ஷன் வரும், ஆனா மைக் மியூட் ஆகாது. அப்படித்தானே? அப்படியா? நீங்க சில நேரத்துல இப்படி வர சிட்டுவேஷன். ஓகே, எனக்கு விளங்கிட்டேன் கூட ப்ராப்ளம், எனக்கு விளங்கிட்டேன். மியூட் பண்ணுங்க, நான் சொல்றேன், சவுண்டா இருக்குது. ஓகே, கம்ப்யூட்டர்ல சில நேரத்துல நீங்க சொல்ற இஷ்யூ வார, ஏன் வாரண்டா ரெண்டு விஷயத்தால வரும். ஒன்னு, நீங்க ஹெட்செட்டை போட்டு ஒழுங்கா நீங்க கலட்டாம இருந்தீங்கடா அது ஹெட்செட் மூட்ல இருக்கும், நார்மல் சவுண்ட் கேட்காது. ரைட், இப்ப நீங்க மியூட் பண்ணக்குள்ள அந்த மியூட் ஆப்ஷன் ஒர்க் ஆகாம இருக்குதுன்றதுக்காக சொல்றீங்க. இன்னொரு வேலை நடக்கும் என்னண்டா, இப்ப நீங்க சில நேரத்துல இப்ப கம்ப்யூட்டருக்கு பாக்ஸ் போடுவோம், ஸ்பீக்கர் பாக்ஸ், அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் நீங்க போடாம இருந்தா அது ஒர்க் ஆகாது. இப்படி வார நேரத்துல நீங்க அந்த சவுண்ட கேட்கணும்னா ஹெட்செட்டை நல்லா உங்களோட சிபியூக்குள்ள தானே நீங்க ஹெட்செட் போடுவீங்க, ஹெட்செட் போடுற அந்த பின்ன வந்து சிபியூல நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு நீங்க ஹெட்செட்டுக்குள்ளால சவுண்ட் கேட்கலாம். இல்லாட்டி இன்னொரு எடுத்தீங்கன்னா அது ஒர்க் ஆகும். இல்லாட்டி ஸ்பீக்கர் நீங்க கனெக்ட் பண்ணீங்கனாலும் சவுண்ட் உங்களுக்கு வெளியால கேட்கும். பிரியாவுக்கு ஓகேன்னா நீங்க மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஓகே மிஸ், தேங்க் யூ மிஸ். ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? கிளியரா சொல்லி தந்த விஷயம் ஸ்பீடா போறேன்டா சொல்லுங்க, அடுத்த செக்ஷனை ஸ்லோவா போறதுக்காக தான் கேக்குறேன். இது மிஸ் இந்த ஜூம் வந்து ரைன் அப் பண்ணக்குள்ள வந்து ரைன் அப் வித் கூகுள் அந்த லிங்க் தான் எனக்கு விளங்கல. என்ன சொல்றீங்க? சைன் அப் பண்ணக்குள்ள சைன் அப் வித் கூகுள் அந்த லிங்க் தான் எனக்கு கேளுக்கு சைன் அப் அதுக்கு என்ன ஒவ்வொருத்தருக்குள்ள Zoom ascendikrathu.ascendikrathu search பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அந்த Zoom வெப்சைட் ஓபன் ஆகும். Zoom குரிய நீங்க ஷெட்யூல் பண்றதுக்குரிய செக்ஷன் ஓபன் ஆகும், அங்கன போய்த்தும் நீங்க கிரியேட் பண்ணலாம்.
ஒவ்வொருத்தருக்கும் எது எது வசதியோ, சாரி ஓஎஸ் இன்டர்ஃபோன் பட்டுக்கு ரைட் அஸ் தானே. சைன் இன் இந்த வரைக்கும் பேஜ்ல போனீங்கடா, நீங்க சைன் இன் கொடுத்து ஓபன் பண்ணலாம், இல்லாட்டி வேற டீடைல்ஸ் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம், மீட்டிங் வேற ஏதாவது கிரியேட் பண்ணனாலும் நீங்க பண்ணலாம். கம்ப்யூட்டர்ல தான் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும் மட்டும் இல்ல, இங்கே போயிட்டும் நீங்க பண்ணி எடுக்கலாம். ஒவ்வொரு பேட்டர்ன்ல இப்ப ஜூம் லிங்க், இந்த ஜூமா இமெயில் நேத்து கிரியேட் பண்ணக்குள்ள நான் சொன்னேன், சர்ச் பார்ல போயிட்டு ஜிமெயில நீங்க சர்ச் பண்ணுங்க. இல்லாட்டி இன்னொரு லேசான பேட்டர்ன் எப்படி இருக்குது, நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண அக்கவுண்ட்ல போயிட்டு என்னத்த அக்கவுண்ட கொடுத்தீங்கடா வரும். ஓகே, இப்படி நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணி இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல போயிட்டு இன்னொரு ஜிமெயில் அக்கௌண்ட் உங்களுக்கு எமர்ஜென்சியா கிரியேட் பண்ணணும், ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ண போறீங்க கிரியேட் பண்ணும். ஸோ நாங்கள் இருக்கிற அக்கௌண்ட்டை கொடுத்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா எனந்த அக்கௌண்ட்னு வரும், அந்த எனந்த அக்கௌண்ட்டை கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஒவ்வொரு ஒரு வேலைக்கும் நிறைய டைப்ஸ் இருக்குது, விளங்கிட்டா? 18AL 123 ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, ஒவ்வொருத்தர் ஸ்டைலில் பிடிச்சி செஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. ஓகே, அடுத்த செக்ஷனுக்கு போகுமா? இப்ப நம்ம அடுத்த செக்ஷனை பார்ப்போம். இந்த இதுல ரெக்கார்ட் அனுப்பக்குள்ள நீங்க கையில வச்சு பார்த்து பார்த்து செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா அடுத்த செக்ஷன் வாட்ஸ்அப்போட கனெக்ட் பண்றது. இந்த இந்த இதுல பாத்தீங்கன்னா ஃபோர்த், மூணாவது முடிச்சிட்டேன். நாலாவது செக்ஷன் ஹவு டு யூஸ் வாட்ஸ்அப் ஆன் யுவர் கம்ப்யூட்டர். இப்போ ஃபோன்ல உள்ள வாட்ஸ்அப்பை கம்ப்யூட்டருக்கு எப்படி யூஸ் பண்றோம், இந்த செக்ஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் தெரியாத ஆக்களுக்கு, நீங்க கம்ப்யூட்டரும் வச்சிருப்பீங்க போனும் வச்சிருப்பீங்க, ஆனா கனெக்ட் பண்றது தெரியாம இருக்கும். அப்படியான நேரத்துல கொஞ்சம் இந்த டச் பண்ணிட்டு போறதுக்காக இந்த டாபிக்கை போட்டேன். ஸோ வாட் இஸ் யூஸ் வாட்ஸ்அப் ஆன் யுவர் கம்ப்யூட்டர் இதை பார்ப்போம். மேபி மீட்டிங் எண்ட் ஆகுனா நீங்க ரீஜாயின் பண்ணி வாங்க. இப்ப நான் எல்லா டெப்பையும் க்ளோஸ் பண்ணேன். க்ளோஸ் பண்ணி இப்ப நீங்க உங்களோட கம்ப்யூட்டர்ல நீங்க வாட்ஸ்அப்ப கனெக்ட் பண்றது தானே இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம நீங்க கூகுள் க்ரோம ஓபன் பண்ணுங்க, உங்களோட கம்ப்யூட்டர்ல உள்ள கூகுள் க்ரோம ஓபன் பண்ணுங்க. இந்த கூகுள் க்ரோம்ல போயிட்டு வாட்ஸ்அப்ப கனெக்ட் பண்ணணும்டா, வாட்ஸ்அப் வெப் நீங்க சர்ச் பண்ணணும். சரியா, இதுல சர்ச் பண்ணணும் வாட்ஸ்அப் வெப் பண்ணு. ஃபர்ஸ்டா உங்களோட போன்ல உள்ளதை இது கனெக்ட் பண்ண போறீங்கன்னா வாட்ஸ்அப் வெப் பண்ணிக்கிறத சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணி நீங்க என்டர் அண்ட் கீயை கொடுக்கணும். அந்த கீபோர்டில் உள்ள என்டர் கீயை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். நீங்க என்ன சர்ச் பண்ணாலும் அதுக்குரிய பேஜ் ஓப்பன் ஆயிடும். ரைட், இப்போ வாட்ஸ்அப் வெப்ல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் தானே இதுல கனெக்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம வாட்ஸ்அப் வெப் பண்ணிக்கிறத வந்து கொடுக்கணும். இதே இது கூட போன்லயும் இருக்கும், அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது இது வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா லொகின் பண்ணி வச்சதால எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓன் ஆகிடும். இப்படி ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறாக்களுக்கு இப்படி காட்டாது. என்ன டெய்லி இதில் கனெக்ட் பண்ணி வைக்கிறதுல ஆட்டோமேட்டிக்காக காட்டுச்சு. அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று வச்சுக்கேன், அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணுறாங்களுக்கு விளங்கும். ஹாய் காய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் சவுண்ட் கிளியர் இல்லாட்டி சட்ல போடுங்க பாக்குறேன். அது பிரஸ் பண்ணீங்கன்னா நீங்க மேபி பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க, பாஸ்வேர்ட் கேட்கும். இல்லாட்டி நீங்க நார்மலா ஓபன் பண்ணி போகலாம். பாஸ்வேர்டு நீங்க கொடுத்து லாகின் பண்ணி உள்ளுக்கு போறீங்க. நீங்க டாப் ரைட் கோர்னர்ல பாத்துங்க, உங்களோட வாட்ஸ்அப்ப நீங்க ஓபன் பண்ணி உள்ளுக்கு போறீங்க. உள்ளுக்கு போயிட்டு மேல இருக்கிறதுல இந்த வரைக்க மூணு டாட்டுக்கு சொல்ற மோ ஆக்ஷன் பட்டன் உண்டு. அந்த மோ ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணீங்கடா அதுல காட்டும் பாருங்க. ஏண்டா மோ ஆக்ஷன் பட்டன் ஒன்று இருக்கும், நீங்க அதை பிரஸ் பண்ணீங்கடா அதுல வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணதுக்கும் சேம் திங் உங்களோட போன்லயும் இருக்கும். இந்த வாட்ஸ்அப் வெப்பை யூஸ் பண்ணி தான் நீங்க லிங்க்ல கனெக்ட் பண்ணி போகணும். அதெல்லாம் பாருங்க, அந்த ஆப்ஷனை பிரஸ் பண்ணீங்கடா இப்படி வரும். யூஸ் வாட்ஸ்அப் ஆன் அதர் டிவைஸ், உங்களோட ஒரு டிவைஸ்ல இருந்து நீங்க இன்னொரு டிவைஸுக்கு நீங்க கனெக்ட் பண்ண போறீங்களான்றது கேட்கும். அதுல வந்து நீங்க கீழே கிட்டத கொடுக்கணும் லிங்க் டிவைஸ், இந்த லிங்க் மூலமா டிவைஸோட கனெக்ட் பண்ணி விடுங்க.
ஸோ நீங்கள் அதை அப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதுலேயும் திருப்பி ஒரு லுக் இருக்கும். ஏன்னா அன்ஆத்தரைஸ் பர்சன்ஸ் இதை எக்ஸஸ் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. இது நீங்கள் தான் இதை யூஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு செகண்ட் டைப் பாஸ்வேர்ட் இருக்கும். ஸோ நீங்கள் இதை அன்லாக் பண்ணி எடுக்கணும் ஒரு பாஸ்வேர்டு அகெயின் கொடுத்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கியூஆர் கோட் கேட்கும். இந்த ஸ்க்ரீன் கியூஆர் கோட் வந்து உங்களோட அதர் டிவைஸ்லையும் கேட்கும். நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் எக்ஸஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் இந்த லேப்டாப்பில் எப்படி கனெக்ட் பண்ணி காட்டுறது. ஓகே, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கூகுள் க்ரோமை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். கூகுள் க்ரோமை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூ டெப் ஒன்று நான் ஓப்பன் பண்ணுறேன். அந்த நியூ டெப்பில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணணும் வாட்ஸ்அப் வெப். வாட்ஸ்அப் வெப்பை தான் நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாட்ஸ்அப் வெப்னு நீங்கள் சர்ச் பண்ணணும் சர்ச் பாரில். சர்ச் பண்ணி இப்படி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வெப்னு உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே வரும். ஸோ நீங்கள் அதை எகைன் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து இப்போ கியூஆர் கோட்டை வந்து அதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். நான் வந்திருக்கேன். இப்போ நீங்கள் உங்களோட ஃபோன் எடுத்து உங்களோட ஃபோனில் இருக்கிற ஸ்க்ரீனை கொண்டு வந்து இந்த கியூஆர் கோட்டு கிட்ட நேராக வைக்கணும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அதை கொஞ்சம் நேரம் லோட் ஆன பிறகு உங்களோட வாட்ஸ்அப் வந்து உங்களோட லேப்டாப்புக்கு கனெக்ட் ஆகி வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரைட், பார்த்தீங்களா வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணுறது? யாருக்காவது டவுட்ஸ் இருக்குதா வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்களா? எஸ் டீச்சர். ஆ மிஸ், ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சா? மிஸ் ஹலோ மிஸ். ஓம் சொல்லுங்க. வாட்ஸ்அப் வந்து நம்ம இன்னொரு ஃபோன்ல இருந்து யூஸ் பண்ணாம ஒட்டோவா நம்ம பிசிலே டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாதா? அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களே. அப்படி நீங்க பிசில டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப் யூஸ் பண்றதா இருந்தா யூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க பாவிக்கிற போன்ல அந்த வாட்ஸ்அப் ஓபன்ல இருக்கணும். இப்ப சில பேரோட போன்ல வந்து சார்ஜ் இருக்காது. சார்ஜ் இல்லாட்டி உங்களுக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும். அப்ப நீங்க போனை வந்து சார்ஜர்லயே போட்டு வச்சுட்டு அந்த வாட்ஸ்அப்ப கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணலாம். விளங்குதா? நீங்க போன்ல வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் பாக்கலாம். ஆனா டெய்லி நீங்க ஓபன் பண்ணி இந்த வாட்ஸ்அப் இப்ப சில ஹெக் பண்றாக்கள் இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க எடுக்கவே இல்லை. ஆனா ஆஃப் பண்ணிக்கிற வாட்ஸ்அப் வந்து கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணலாம். இல்லைங்களா? ஆனா நீங்க Facebook யூஸ் பண்ணலாம். Facebook, Instagram, Telegram இதெல்லாம் நீங்க வெப்சைட்டோட கனெக்ட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் கம்ப்யூட்டர்ல. ரைட், அமல் யாரோ பெரிய ஒரு மெசேஜ் போட்டீங்க. இவ்வளவு மெசேஜ் எனக்கு வாட்சிட்டு இருக்கிறது. அமல் யாரும் இருக்கீங்களா? அமல் இருக்கீங்களா? ஓகே, அமல் நீங்க அன்மியூட் பண்ணிக்காதீங்க. வெரி குட், எல்லாருடைய ஆட்டிடியூடும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் எல்லாருமே நீங்க அன்மியூட் பண்ணி கதைக்கக்கூடிய மாதிரி தான் ஆப்ஷனை வச்சிருந்தேன். நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்குறீங்க. வெரி குட். அமல் சொல்லுங்க. மிஸ், நான் வந்து என்ன லெப்ட்ல வந்து இமெயில வந்து ஓபன் பண்ணினேன். அப்ப இமெயில் இப்ப நம்ம போன்ல வந்து இமெயில் ஸ்கிரீன்ல காட்டுற மாதிரி லெப்ட்ல காட்டுற மாதிரி வைக்கலாமா? லெப்ட்ல காட்டுற ஸ்கிரீன் முன்னுக்கு என்ன போன் விளங்க இல்ல. என்ன கேக்குறீங்க? இந்த எங்கட போன்ல இமெயில் வந்து ஒரு ஸ்கிரீன்ல வந்து ஷோ ஆகுதே, அந்த மாதிரி லெப்ட்ல வைக்க முடியுமான்னு கேக்குறேன். நோட்டிபிகேஷனா? நோட்டிபிகேஷன் ஏ கேக்குறீங்க? ஆமா, லெப்ட்ல நீங்க மெயில்ல நோட்டிபிகேஷன் நீங்க செட் பண்ணி வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே நீங்க இப்ப ஓபன் பண்ணக்குள்ள இந்த சைடுல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க உங்களோட நெட் லெப்ட்ல வந்து நீங்க நெட் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நெட் கனெக்ட் பண்ண நீங்க மெயில் ஓபன் பண்ணி லாகின் பண்ணி வச்சீங்கன்னா மெயிலுக்குரிய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு சைட்ல வரும். நிறைய பேர் அந்த நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணி வைக்கல, ஆஃப் பண்ணி மெயில போயிட்டு செட்டிங்ஸ்ல நீங்க ஆன் பண்ணி வைக்கணும். அதை ஆன் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு அதுல நோட்டிபிகேஷன் ஷோ ஆயிட்டு இருக்கும். நீ போன்லயே நீங்க மியூட் நோட்டிபிகேஷனே கொடுத்து வைக்கிறேன்னா மியூட் பண்ணிருக்கும். நோட்டிபிகேஷனே கொடுத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, கிளியர் அமலுக்கு? எஸ் மிஸ். ஓகே, வீடியோ ஆஃப் பண்ணுங்க. ரைட், வேற யாராவது ஏதாவது டவுட்ஸ்?
யூஸ்ஃபுல்லா இருக்குதா வொர்க்ஷாப் டீச்சர் ஐ ஹேவ் டவுட் எஸ் ஆஸ்க் மீ வாட் எவர் யூ வாண்ட் டீச்சர் நான் வந்து உங்களோட பேர் பண்ணி படிக்க விரும்புறேன் ஓகே எப்படி உங்களை கண்டாக்ட் பண்றேன் அந்த போஸ்டர்ல உள்ள கண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கண்டாக்ட் பண்ணி என்னோட மத்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்கலாம் நீங்க அட்வான்ஸ் 1000 ரெஜிஸ்டர் பேமெண்ட் பண்ணி நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம் டீச்சர் எப்படி டீச்சர் பேமெண்ட் பண்றது பேமெண்ட்க்கு அக்கவுண்ட் டீடைல்ஸ் அனுப்புவோம் நீங்க அதுக்கு பே பண்ணிட்டு ஸ்லிப்ட போட்டோ எடுத்து அனுப்புவீங்களா சரி டீச்சர் எப்போ மாதிரி பே பண்ணணும் கோர்ஸ் 10ஆம் தேதி ஸ்டார்ட் அக்டோபர் 10ஆம் தேதியோட கோர்ஸ் ஸ்டார்ட் 5ஆம் தேதிக்கு முன்னுக்கு பே பண்றாக்கள் பே பண்ணி கோர்ஸ்ல ஜாயின் ஆகணும் அப்புறம் உங்களோட பயோடேட்டா டீச்சர் ஹோம் நான் ஸ்டூடண்ட் நான் வந்து என்ன பேர் அல்தா ஃபார்மர் நான் உங்களை பேசினாலாக அல்தா ஃபார்மர் அனுப்புறேன் உங்களோட பேங்க் நம்பர் எல்லாம் அனுப்புறீங்களா டீடைல்ஸ் இல்ல உங்களோட பேர் கிளாஸ் முடிஞ்சு அனுப்புறேன் வந்துட்டு நீ நேத்து நிறைய டவுட் எல்லாம் கேட்டதனால எனக்கு ஞாபகம் வந்துட்டு ஓகே ஓகே டீச்சர் தேங்க்ஸ் வெல்கம் நிஷாத்துக்கு என்ன டவுட் அஸ்ஸலாமு அலைக்கும் மேம் வாலைக்கும் சலாம் இந்த போன்ல வந்து அந்த டொங்கல் சிம்ல நான் வாட்ஸ்அப் எடுத்து வச்சிருக்கேன் அந்த வாட்ஸ்அப் வந்து வேலை செய்யதா நான் லெஃப்ட்ல வந்து எப்படி அத போட்டு பாக்குது போன்ல வாட்ஸ்அப் வேலை செய்யதா ஓ போன்ல அந்த சிம் குறிய வாட்ஸ்அப் எடுத்து வச்சிருக்கேன் டொங்கல் போட்டு லெஃப்ட்ல அது வந்து எப்படி பாக்குது டொங்கல் போட்டா டொங்கல் டொங்கல்ங்கிறது வந்துமா மோடம் இப்ப சரியா மோடமத்த டொங்கல்னு சொல்றேன் நீங்க நம்ம கதைக்குள்ள டொங்குல்னு சொல்லப்படாது மொடம்னு சொல்லுங்க அந்த மொடம் என்னத்துக்காக நம்ம யூஸ் பண்ணோம்னா ரவுட்டர் இருக்கு தானே ரவுட்டர் தெரியுமா உங்களுக்கு வைஃபை ரவுட்டர் ஓ மேம் ஓ சரி அந்த ரவுட்டர் நீங்க யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு தெரியாட்டி நான் படம் காட்டறேன்னா காட்டுறேன் படம் இருக்குது சரி மேம் அந்த ரவுட்டர் நீங்க மைக் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க நான் சொல்றேன் ஓகே ஓகே நீங்க ரவுட்டரை யூஸ் பண்ண ரவுட்டர்ல வர டேட்டா போன்ல கார்ட்ல கார்ட்டால நீங்க போற டேட்டா மாதிரி உங்களோட சிம்ல டேட்டா இருந்தா நீங்க கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணலாம் அதால நீங்க போன்ல வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ண சிம் வச்சு கம்ப்யூட்டர் டொங்குளுக்குள்ள போட்டா கம்ப்யூட்டர்ல வேலை செய்ய மாட்டேன் அப்படி வேலை செய்யாது சிம்ம நம்ம என்னத்துக்கு இதுல போடுறோம்னா சிம்ல டேட்டா இருக்கு அந்த டேட்டாவை மட்டும்தான் இதுல வச்சு யூஸ் பண்ணலாம் ஆனா நீங்க அந்த டேட்டா சிம்ம டொங்குளுக்குள்ள போட்டு நீங்க கம்ப்யூட்டர்ல என்ன தேவையோ நீங்க அதெல்லாம் பாக்கலாம் கூகுள் க்ரோம்ல போயிட்டோ இல்லாட்டி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல போயிட்டோ நீங்க சர்ச் பண்ணி இன்டர்நெட் கனெக்டோட பண்ணி நீங்க என்ன தேவைனாலும் பாக்கலாம் ஆனா கூட சிம்ல கனெக்ட் பண்ணிக்கிறது வேற செய்யாது நீங்க கேக்குற டவுட் எப்படி இருக்குதுன்னா எனக்கு நீங்க சும்மா நார்மல் நோக்கியா போனுக்கு வாட்ஸ்அப் சிம்ம போட்டீங்க வாட்ஸ்அப் நோக்கியா போன்ல வேலை செய்ய மாட்டேங்கிற மாதிரி இருக்கு இல்லன்னா வாட்ஸ்அப் வந்து இதுல இல்லையே லெப்ட்ல அப்ப அந்த எகைன் எடுக்கணுமா லெப்ட்ல வாட்ஸ்அப் மைக் மியூட் பண்ணுங்க நீங்க டவுட் கேக்குறாக்கள் நல்ல ஒரு சைலண்ட் பிளேஸ்ல போயிட்டு கேட்கணும் ஏன்னா கமெண்ட் ஜூம் மீட்டிங் தானே எல்லாரும் கேட்டுட்டு இருக்க ஒருத்தருக்கும் டிஸ்டர்ப் அடிக்கப்படாது ரைட் நீங்க வாட்ஸ்அப்ப நீங்க கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணணும் அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு சில வாட்ஸ்அப் என்னத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் சில பேர் நிறைய பிசினஸ் பர்பஸுக்காக நம்ம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் அது போன்ல பண்றதை விட கம்ப்யூட்டர்ல பண்றதுக்கு ஈஸி ஸோ வாட்ஸ்அப்ப நெட் கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணுவோம் வேற நோக்கம் உங்களோட வேலை சார்ஜ் நிக்கிறது இல்ல இல்லாட்டி வேற எதுக்காவது நீங்க கொடுக்க போறீங்கடா நீங்க அதை வந்து கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்க வாட்ஸ்அப் இந்த அந்த போனை சார்ஜ்ல போட்டு வைக்கலாம் அதுல போட்டு யூஸ் பண்றது கஷ்டமா இருந்தா மத்தபடி நீங்க வாட்ஸ்அப் ஆஃப் பண்ணி கணனால அதை பாவைக்கு அமைக்கிற சிம் ஒண்ணு கம்ப்யூட்டர்ல எடுக்க இயலாது இப்ப மேபி இனி வர காலங்கள்ல நிறைய அப்டேட்ஸ் வரும் அப்டேட்ஸ் வந்தா நீங்க எடுக்கலாம் அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க நான் பாவிக்கேன் மேம் அந்த வாட்ஸ்அப்பையும் வேணாம் பாவிக்கேன் ரெண்டையும் பாவிக்கேன் நீங்க பாவிக்கிற வாட்ஸ்அப் நீங்க எடுக்கலாம் அது அதுக்கு தான் நான் இப்ப சொல்லி தந்தேன் நீங்க பாவிக்கிற வாட்ஸ்அப்ப கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்றதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லி தந்தேன் உங்களுக்கு விளங்காட்டி நீங்க எனக்கு இண்டிவிஜுவலா ஒரு மெசேஜ் பண்ணுங்க நான் இதை விட இன்னொரு கிளியர் வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன் அதுவும் விளங்காட்டி கண்டக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்க உங்களுக்கு கனெக்ட் ஆக வரைக்கும் சொல்லி தரேன் டீச்சர் ஓம் இது ஹார்ட்வேர் நெட்வொர்க்கா சாஃப்ட்வேர் டீச்சர் ஹார்ட்வேர் நெட்வொர்க்கா சாஃப்ட்வேர் நெட்வொர்க் அன்னாகறீங்க
பேரங்கல டீச்சர் என்ன கேக்குறீங்க இது ஹார்ட்வேர் கோர்ஸ் உண்டா இல்லட்டி சாஃப்ட்வேரா நெட்வொர்க்கிங் அந்த ஹெட் அப்படி இல்ல அது வேற நீங்க கேக்குறது சாஃப்ட்வேர்ங்கிறது ஒரு ட்ரெக் ஹார்ட்வேர்ங்கிறது ஒரு ட்ரெக் இது பிகினர்ஸ்க்குரிய கம்ப்யூட்டர் பேசிக் கோர்ஸ் இப்போ பேசிக் knowledge தர கோர்ஸ் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் நீங்க யுனிவர்சிட்டில போய் ஒவ்வொரு ஒரு ட்ரெக் சாய்ஸ் பண்ணி படிக்கிறது அதிட்டா ஆனா நம்ம படிக்கிறது வந்து என்ன இப்போ மென்பொருள்ல படிக்க போறோம் அது சாஃப்ட்வேர் அது சொல்ற வெர்ச்சுவல் லேர்னிங் என்வயர்மென்ட் சொல்லுவோம் ஆன்லைன்ல ஜூம்ல நீங்க படிக்கிறது ஸ்கூல்ல நீங்க படிக்கிறது சொல்றது மேனுவல் லேர்னிங் மேனுவலா நீங்க பேசி படிக்கிறது அதிட்டா ஹால்ட் ஆஃப் எஸ் டீச்சர் ஓகே வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா அடுத்து பாப்போமா அடுத்த செக்ஷனை பார்ப்போம் இப்போ அடுத்த செக்ஷன் போட்டிருந்தது ஆன்லைன் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆன்லைன் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட காட்டு பாருங்க ஓகே இதுல 5th பாயிண்ட் ஆன்லைன் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் பை யூசிங் BOC ஆப் இந்த BOC ஆப் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆப் இருக்குது சரியா எல்லாருமே மொபைல் ஆப்னு சொல்லி கிரியேட் பண்ணிப்பேன் நீ ப்ளே ஸ்டோர்ல சும்மா ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல போய் பாருங்க ப்ளே ஸ்டோர்ல நிறைய ஆப் போட்டிருப்பாங்க இப்ப சில நேரத்துல பாத்து எல்லா சிம்மும் எல்லா இப்ப டயலாக் எடுத்தீங்கனாலும் ஏர்டெல் மொபிடெல் வேற என்ன ஹச் எல்லா சிம்முக்கும் ஒவ்வொரு ஒரு மொபைல் ஆப் இருக்கும் அந்த மொபைல் ஆப்ல தான் நம்ம முதல் என்ன செய்வோம் இப்ப டயலாக்ல ரீசார்ஜ் பாக்குறேன்னா பழைய பேலன்ஸ் பாக்குறேன்னா #456# அடிப்போம் அதே மாதிரி மொபிடெல்ல *100# அடிப்போம் இப்படி ஒவ்வொன்றும் நம்ம அடிச்சுட்டு இருக்க தேவையில்லை டிஃபால்ட்டாகவே மொபைல் ஆப்னு சொல்லி கிரியேட் பண்ணி அதை ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணி வச்சுக்காங்க ரைட் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறாக்கள் ப்ளே ஸ்டோரில் போய்த்து தேவையான ஆப்பை டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம் ஐஃபோன் யூஸ் பண்ணுறாக்களுக்கு ஆப் ஸ்டோர் கிடைக்கும் அதில் போய்த்து அதே அவ்வளோ ஆப்பும் இருக்கும் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம் சரியா அடுத்தது வந்து வேறு ஹுவாவி அந்த மாதிரி ஃபோனில் யூஸ் பண்ணுறாக்களுக்கு ஆப் கேலரி என்று இருக்கும் அதில் போய்த்து தேவையான ஆப்பை டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம் கம்ப்யூட்டரில் போய்த்து நீங்கள் ஏதாவது தேவையான ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கணும்னா கம்ப்யூட்டரில் விண்டோஸ் ஸ்டோர் என்று இருக்கும் இந்த அறிக்கை வந்து கம்ப்யூட்டரில் தேவையான ஆப்பை டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த அறிக்கை விண்டோஸ் ஸ்டோர் இருக்கிற ஆப்பை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதில் தேவையான ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம் ரைட் இப்போ லோட் ஆகிட்டு இருக்குது இதில் போய்த்து உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம் ரைட் இப்போ BOC-ஆல பேங்கால BOC பேங்கால ஒரு ஆப் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க BOC பி ஆப் பண்ணு ஏன்டா BOC-ல வைக்கிற மணியை வந்து நீங்கள் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற செட்டப் ஸோ நம்ம அந்த ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அதில் நிறைய பர்பஸுக்காக நீங்கள் பண்ணலாம் நீங்கள் ரவுட்டருக்கு காசு ஆட்டலாம் கரண்ட்டுக்கு காசு ஆட்டலாம் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டுக்கு ரீலோட் பண்ணலாம் உங்களுக்கு நீங்களே ரீலோட் பண்ணலாம் இப்படி வேற தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இப்படி நிறைய பேட்டர்ன்களில் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற செட்டப்ஸ் இருக்குது இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணி BOC பி ஆப் பண்ணிருக்குது இதை வந்து நீங்கள் ஃபோனில் உள்ள ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் கதைக்கிறேன் அதை பாருங்கள் என்ட ஃபோனை கனெக்ட் பண்ணி செய்யலாததுக்காக நான் ஃபோனே இதில் வீடியோ மாதிரி செஞ்சுருக்கிறேன் பாருங்கள் பண்ணலாம்ன்றதை பற்றி ஒவ்வொரு ஸ்டெப்பாக செய்வோம் நீங்கள் எண்ட் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன் எப்படி இந்த அக்கௌண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு எப்படி டீச்சர் சவுண்ட் போதும் டீச்சர் ஓ சவுண்டில் போடுறேன் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் எப்படி தேர்ட் பார்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு ஓகே இப்போ ஈஸி மெத்தடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுற எப்படி இந்த ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ணுற எப்படி நம்ம ரீலோட் பண்ணலாம்ன்றதை பற்றி ஒவ்வொரு ஒரு ஸ்டெப்பாக செய்வோம் நீங்கள் எண்ட் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்லேயும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட் இப்போ இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்டாகவே உங்களுக்கு மூணு விஷயம் இருக்கணும் ஒன்றும் BOC அக்கௌண்ட் இருக்கணும் இமெயில் அக்கௌண்ட் ஸ்மார்ட் ஃபோன் இது மூணும் இருந்தால் நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணலாம் அதோட உங்களோட அக்கௌண்ட்லேயும் பேலன்ஸ் இருக்கணும் ரைட் இந்த ஆப்பை நம்ம எப்படி ஃபர்ஸ்டாக ரெஜிஸ்டர் பண்ணி எடுக்கிறேன்றதை பார்ப்போம் உங்களோட ஏரியாவில் உள்ள BOC பேங்க்கு போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம் இல்லாட்டி www.boc.lk
வெப்சைட்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா பியூஸ் ஆப் பி ஆப்புக்குரிய அப்ளிகேஷன் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி எடுத்து நீங்க அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி எடுத்து பேங்க்ல கொண்டு போயிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்பை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி தருவாங்க. ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இது ரெண்டும் தருவாங்க. இது ரெண்டையும் வச்சுதான் நீங்க அக்சஸ் பண்ணி போகணும். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து யூசர் நேம் இமெயிலுக்கு வரும், பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு ஃபோனுக்கு நார்மல் மெசேஜ்ல வரும். இதுல நேம் நீங்க எடுத்து இந்த ஆப்ல போட்டு லாகின் பண்ணி நீங்க உள்ளுக்கு போகலாம். ரைட், இப்போ ஃபோன்ல இந்த ஆப் இல்லாதாக்கள் எப்படி ஃபர்ஸ்டா பிளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ணலாம்ன்றது பார்ப்போம். ஐபோன் மிஸ் சவுண்ட் கேக்குது இல்ல, சொல்ல போய் எல்லாருக்கும் கேக்குது இல்லையா? எல்லாருக்கும் கேக்குது மிஸ், கொஞ்சம் சத்தமா பேசுங்களே மிஸ். முதல் கிளியரா இருந்துச்சு மிஸ், இப்பதான் கொஞ்சம். இந்த எப்ப வந்து இப்ப கேக்குதா? ஓகே, இந்த BOCB ஆப் வந்து நீங்க ரெண்டு ஆல்ரெடி சொன்னேன், நீங்க அண்ட்ராய்டு போன் வச்சுக்கணும், நம்ம சும்மா பாவிக்கிற போனை சொல்ற அண்ட்ராய்டு போன் உண்டு, அதுல டவுன்லோட் பண்ணணும்னா கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம், இல்லாட்டி அண்ட்ராய்டு ஆப் ஸ்டோர்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். அதுதான் இதுல போட்டிருக்கிறேன். இப்ப போன் எடுத்து போன்ல அண்ட்ராய்டு போனை வச்சிருக்கிறேன். ஸோ பிளே ஸ்டோர்ல போயிட்டு BOCB ஆப் பண்ணு சர்ச் பண்ணேன் பிளே ஸ்டோர்ல. பிளே ஸ்டோர்ல சர்ச் பண்ணா அந்த ஆப் டா ஷோ ஆகும், ஐக்கன் இதுதான், அதை போயிட்டு டவுன்லோட் ஆப்ஷனை கொடுத்து டவுன்லோட் பண்ணி எடுத்து. ஒன்றுமே கேக்குது இல்லையே, நான் கதைக்கிற சவுண்ட் கேக்குது இல்லையா? ஓ, ஒன்றுமே கேக்குது இல்ல, கேக்குது, ஒருத்தருக்கும் கேக்குது இல்லையா? கேக்குது, வெரி கிளியரா கேக்குது. வீடியோல சவுண்ட் காணாதனால இப்ப நான் கதைக்கிறேன், அதுவும் கேக்குது இல்லையா? எல்லா மத்தாக்களுக்கும் அப்படியா? இல்ல மிஸ், வீடியோ நல்லா இல்ல மிஸ், கேக்குது. ஓகே, மைக் மியூட் பண்ணுங்க எல்லாரும். இப்ப பிளே ஸ்டோர் உங்க போன்ல இல்ல, பிளே ஸ்டோர்ல இல்ல, இப்ப வாட்ஸ்அப்ல டவுன்லோட் பண்ணி எடுக்கிற மாதிரி உங்களோட பிளே ஸ்டோர்ல இந்த அறிக்கை ஆப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுக்கணும். இது BOCB பேங்க், என்ன பர்பஸ், ஆன்லைன்ல மணி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கப்படும். நீங்க டவுன்லோட் பண்ணி ஃபுல்லா முடிஞ்சா இங்கே ஓப்பன்ட் வரும். ரைட், ஓப்பன்ட் வந்தா நீங்க அதை கிளிக் பண்ணி போகலாம், இல்லாட்டி உங்களோட போன்ல பாத்தீங்கன்னா அந்த ஆப் வந்து மற்ற ஆப் மாதிரியும் BOCB ஆப் வந்து இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் யூசர், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அதை இது வந்து உங்களோட போனுக்கு டவுன்லோட் பண்ணி எடுக்கிறீங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தந்திருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே நான் எக்ரி பண்றேன்னா அப்படியே வந்து கீழே உள்ள எக்ரி என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். எல்லாத்துக்குமே இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் ஓகேயா இருந்தா கீழே எக்ரி என்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கடா இதுல பெர்மிஷன் என்று வரும், பெர்மிஷனுக்கு ஓகே கொடுத்து சிஸ்டம் அலோவ் பண்ணுங்க. எப்பயுமே ஒரு ஃபர்ஸ்டா நீங்க ஒரு ஆப் யூஸ் பண்ணக்குள்ள நிறைய அலோவ் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அந்த அலோவ் ஆப்ஷன்ல வரது ரீட் பண்ணி அதை அலோவ் ஆப்ஷனை அக்செப்ட் பண்ணி இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா இது இப்படித்தான் இவங்க டிசைன் பண்ணிக்காங்க. இந்த BOCB ஆப் வந்து ஒரு ப்ரோக்ராமர் இதுக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணிக்காங்க. ஸோ இதுல உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் ப்ரெஸ் பண்ணி லாங்குவேஜ் சூஸ் பண்ணலாம். BOCB ஆப் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்ப சைன் இன் என்னன்னு தெரியும், சைன் அப் என்னன்னு தெரியும், சைன் அவுட் என்னன்னு தெரியும். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்தா சைன் இன் கொடுத்து போகணும். அந்த அக்கௌண்ட் உங்களுக்கு இல்ல, ஃபர்ஸ்ட் யூசர் நீங்களா இருந்தா கண்டெக்ட் அசண்டிக்கிறத கொடுத்து அதுல இந்த BOCB கம்பெனியை நீங்க கண்டெக்ட் பண்ணி அவங்க கிட்ட டீட்டெயில்ஸ் எடுத்து அவங்க கிட்ட நீங்க இப்ப சொல்லணும், என்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்குது, நான் இப்படி நான் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த இது வந்து நான் செய்யணும், எனக்கு ஐடியா சொல்லுங்க எப்படி செய்யணும். அப்போ அவங்க ஒரு ஆன்லைன் ஃபார்ம் என்ன அனுப்புவாங்க, அந்த ஆன்லைன் ஃபார்மை வந்து நீங்க ஃபில் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரெண்டு தருவாங்க, அது ஒன்னும் மெயிலுக்கு வரும், அடுத்தது ஃபோன் நம்பருக்கு வரும். அதான் அடுத்த ஸ்டெப்ல இருக்குது பாருங்க. ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கிறாக்க நீங்க ஒருவேளை தான் அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னாலும் நீங்க திரும்ப சைன் இன் திரும்ப இன்ஸ்டால் பண்ணி சைன் இன் கொடுத்து உள்ளு போகலாம். அப்படி இல்லாதாக்கள் நீங்க இதுல போயிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரெண்டையும் என்டர் பண்ணி இதுக்குள்ள போகலாம்.
இதுல கண்டெக்ட் அசெண்ட் மைக்க மியூட் பண்ணுங்க எல்லாரும் கண்டெக்ட் அசெண்ட் இருக்கிறத கொடுத்து அது கீழ இருந்து அதுக்கு கண்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா சரி ரைட் இப்ப நீங்க ஆல்ரெடி இருந்தா நீங்க சைன் இன் கொடுத்து போகலாம் இதுட்டு ஆல்ரெடி இருக்குது ஸோ நான் சைன் இன் கொடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்டை நான் என்டர் பண்ணி இதுக்குள்ளால போயிட்டு சைன் இன் கொடுத்து போறேன் இதுக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் ஒன்று வரும் நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தா அது வராது உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு இருந்து ஆல்ரெடி லாகின் பண்ணி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வராது மேபி நீங்கள் ஒரு புது ஃபோன் வாங்கிட்டீங்க ஆனால் உங்களுக்கு பிஓசி ஆப் தேவை யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே இருக்குது அது ரெண்டையும் வச்சு நீங்கள் உள்ளுக்கு போகணும்னா நீங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு ஓடிபி வெரிஃபிகேஷன் ஒன்று வரும் அது எதுக்கு வரும்னா நீங்கள் ஃபஸ்ட்டாக சைன் அப் பண்ணி கிரியேட் பண்ண ஃபோன் நம்பருக்கு அந்த வெரிஃபிகேஷன் கோட் நம்பர் வரும் அதை இங்கே கொடுத்து நீங்க என்டர் பண்ணி எடுத்தீங்கடா என்டர் பண்ணி சப்மிட் கொடுக்கணும் ரைட் இதுல அந்த தார அவங்க எடுக்கிற ஓடிபி மெசேஜ் மேல வந்திருக்கு இந்த ஓடிபி மெசேஜ் வந்து இதுல என்டர் பண்ணணும் என்டர் பண்ணி நீங்க சப்மிட் என்கிறத கொடுத்தீங்கடா ஓகே இப்படி சப்மிட் என்கிறத கொடுத்தீங்கடா அதுல எரர் வருது என்ன ரெண்டு மூணு மெசேஜ் வந்ததால திரும்ப தார சரியான பாஸ்வேர்டை என்டர் பண்ணி நீங்க உள்ளுக்கு போகலாம் மேபி உங்களுக்கு அது ரெண்டும் பாஸ்வேர்டு யூஸ் நேம் இல்லாட்டி அடுத்த ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்க ஓகே இப்போ உங்களுக்கு வந்து நீங்க உள்ளுக்கு போயிட்டீங்க இந்த பிஓசி பி ஆப்ல யூஸ் நேம் பாஸ்வேர்ட் வேற யாரும் ஹெக் பண்ணிடப்படாதுன்றதுக்காக செக்யூரா இருக்கணும்னதுக்காக உங்களோட யூஸ் நேம் மெயிலுக்கு வரும் நீங்க மெயில் அட்ரஸ் என்டர் பண்ணி தனிப்பீங்க ஸோ மெயிலுக்கு வரும் பாஸ்வேர்ட் உங்களோட ஃபோன் நம்பருக்கு வரும் அது ரெண்டையும் வச்சுதான் நீங்க என்ன ஏன்னா நீங்க தான் ரெண்டும் உரியாள்தான் பாக்குறதுக்காக காசி சம்பந்தப்பட்ட விஷயம் சோ சரியா பாக்கணும்ன்றதுக்காக வரும் இப்ப ரெண்டையும் லொகின் பண்ணி நான் இப்ப உள்ளுக்கு வந்துட்டேன் இந்த உள்ளுக்குள்ளதுல பாத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் இருக்கும் பே பில் இருக்கும் தேர்ட் பார்ட்டி டிரான்ஸ்பர் இருக்கிறத கொடுத்தா நம்ம மத்தாக்களுக்கு மணி டிரான்ஸ்பர் பண்ற ஓன் அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் இருக்கிறத கொடுத்தா நம்ம பிஓசில இருந்து பிஓசி அக்கௌண்டுக்குரிய ஆளுக்கு மணி டிரான்ஸ்பர் பண்ணலாம் View and utility bill. நீங்க இப்ப ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு நீங்க காசி ரீலோட் பண்ண போறீங்க அப்ப ஃபர்ஸ்ட் நியூ நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணணும்டா நீங்க பண்ண போற ஆளை ரெஜிஸ்டர் பண்ண தவன இப்ப நீங்க போன்ல யாருக்காவது மெசேஜ் பண்ண போறீங்க என்ன செய்யணும் அந்த ஆளுட நம்பரை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண போறீங்களா கதைங்க வெரி குட் சர்வ் பண்ணணும் அதே மாதிரி நம்ம இப்ப புதுசு தானே சோ நம்ம கூட ஃப்ரெண்ட் யாருக்காவது நீங்க பண்ண போறீங்க நம்ம முதல்ல என்ன செய்யணும் அந்த ஆளுடைய நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்பதான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது காட்டும் ஆட்டோமேட்டிக்கா காட்டுறது வந்து பே யூட்டிலிட்டி பில்லரால நீங்க பண்ணணும் விளங்கிட்டா தஸ்மிக்கு விளங்கிட்டா ஓகே அப்ப நீங்க என்ன செய்யணும் ஃபர்ஸ்டா அந்த ஆளுட நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணணும் சோ நான் ரெஜிஸ்டர் பண்றேன் இப்ப நியூ நம்பர் அதாவது கிளிக் பண்ணீங்க இதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பட்டன் சோ நீங்க அதை கிளிக் பண்ணீங்கடா அதுல வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்குரிய ஆப்ஷன் வரும் இங்க இந்த புல் பிளஸ் இது கொடுத்தீங்கடா அதுக்குள்ள என்டர் பண்றது உங்களுக்கு காட்டும் இப்ப நான் வந்து என்ன செய்யறேன் அந்த பிளஸ் கொடுத்தேன்டா அந்த பிளஸ் பாருங்க கொடுக்குறேன் ஓகே அதை வந்து கிளிக் பண்ணேன்டா அதுக்குள்ள செலக்ட் கஸ்டமர் செலக்ட் பில்ல கேட்டகரின்னு வரும் அப்ப நீங்க செலக்ட் கஸ்டமரை கொடுத்து எந்த கேட்டகரிக்கு நீங்க பண்ண போறீங்க இவ்வளவு ஃபீச்சர்ஸும் இந்த ஆப்பால நீங்க செய்யலாம் அதுதான் இதுல விஷயம் எலக்ட்ரிசிட்டி கார்ட்ஸ் காசு கொடுக்கலாம் ஃபினான்ஸ் பண்ணலாம் கவர்மெண்ட் ஹாலிடே இது எல்லாத்துக்குமே நீங்க கொடுக்கலாம் என்னத்துக்கு நீங்க பண்ண போறீங்க ஃபோனுக்கு ரீலோட் பண்ண போறீங்களா டெலிஃபோன் அடிக்கிறது வந்து நீங்க சூஸ் பண்ணணும் ஸோ டிவிக்கு இந்த கேபிள் கனெக்ஷன் டிவிக்குனா நீங்கள் டிவி அன்றைக்கிறத பண்ணணும் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல்னா ஸ்கூல் அன்றைக்கிறத கொடுக்கணும் டெலிஃபோனில் பண்ண போகிறீங்கன்னா ஸோ டெலிஃபோன் அன்றைக்கிறத வந்து ஆப்ஷனை கொடுக்கணும் ரீலோட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் கொடுத்து நெக்ஸ்ட் அன்றைக்கிறத கொடுத்தீங்கன்னா அடுத்த செக்ஷன் வரும் அடுத்ததில் பார்த்தீங்கடா உன்னோட நேம் இருக்கு இப்போ இது ரெண்டும் என்டர் பண்ணிட்டீங்க மற்ற ரெண்டுக்கும் என்டர் பண்ண வேண்டி வரும் செலக்ட் பில்லு என்னத்துக்கு நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க ஏர்டெல்லா மொபிடலா டயலாக்கா ஐடிசெலாட்டா இந்த சிம் இதுக்கு செலக்ட் பண்ண போறீங்க அதை கொடுத்து செலக்ட் பண்ணி
இதுல வந்து நான் டயலாக்னு சொல்லி கொடுக்குறேன். டயலாக் மொபைல் அண்டிக்கிறத கொடுத்து கீழே செலக்ட் பில் டைப், எந்த டைப்ல நீங்க ரெஜிஸ்டர் தானே இப்போ நம்ம பண்ண போறோம், அந்த நம்பரை ஃபோன் நம்பரை சேவ் பண்ற மாதிரி. இதுல ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா சேவ் பண்ண மெதட். ஸோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி நெக்ஸ்ட் அண்டிக்கிறத கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க அந்த ஆட நம்பர் உங்களுக்கு வேறையா வழங்கணும். அதுக்கு நிக் நேம் அண்டிக்கிறதுல வந்து அந்த ஆட பேரையோ நம்பரோ உங்களுக்கு விளங்குற மாதிரி சேவ் பண்ணி வைக்கலாம். இதுல நான் ஒரு நம்பரை வந்து இந்த ஒரு நேமை வந்து மைண்ட் பண்றேன், மௌஜூத் என்டர் பண்றேன். ரைட், அப்படியே கீழே பாத்தீங்கன்னா ஒரு கண்டாக்ட் நம்பர், ஃபோன் நம்பர் ஒன்றும் எந்த நம்பருக்கு நீங்க பண்ண போறீங்களோ ரீலோட் அந்த நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்ப என்ன ரெஜிஸ்டர் கொடுத்தாச்சு, நேம் கொடுத்தாச்சு, எந்த சிம்னு கொடுத்தாச்சு, யார் மூலமா பண்ண போறோம்னு கொடுத்தாச்சு, எல்லாமே கொடுத்து சர்வ் அண்டிக்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் கன்ஃபார்ம்னு சொல்லி வெரிஃபை மெசேஜ் ஒன்று வரும், கஸ்டமர் நேம். இதுதான் ஃபைனல். இந்த ஃபைனல் வியூ வந்து நீங்க சரியா பார்க்கணும். ஏதாவது மிஸ்டேக் இருந்தா சேஞ்ச் அண்டிக்கிறது கொடுத்து முன்னுக்கு போய் சேஞ்ச் பண்ணலாம், இல்லாட்டி கன்ஃபார்ம் அண்டிக்கிறது கொடுத்தும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கலாம். ரைட், இவ்வளவு சிஸ்டம் உங்களுக்கு ஓகே ஆயிட்டா கன்ஃபார்மா கொடுத்தீங்கன்னா இந்த உங்களோட நீங்க பண்ண ரெஜிஸ்டர் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். ரைட், ஓகே. இப்போ நீங்க கன்ஃபார்ம் அண்டிக்கிறத கொடுத்து கன்ஃபார்ம் ஆயிடும். இப்போ வந்து நீங்க அதை கொடுத்து உங்களோட நீங்க வளமையா யூஸ் பண்ற பிஓசி சிம்மோ இல்லாட்டி கார்டு யூஸ் பண்றாக்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிஓசியா பேங்குக்கு போனீங்கன்னா முதல் பிஓசி கார்டு தருவாங்க. இப்போ மூணு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. ஒன்னும் பிஓசி பி ஆப், ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் ஆப், அடுத்தது பிஓசி பாஸ்புக், அடுத்தது பிஓசி ஸ்மார்ட் புக். இதெல்லாம் நான் உங்களுக்கு கோர்ஸ் டைம்ல டீப்பாக கதைப்பேன். அந்த மூணு ஆப்பும் டவுன்லோட் பண்ணி தருவாங்க. அது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி எக்ஸஸ் பண்ணணும்ன்றத விஷயங்கள்லாம் அப்போ கதைக்கலாம். முடி மூணு ஆப் தருவாங்க. இது அதில் இந்த பிஓசி பி ஆப் வந்து ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்துருப்பீங்க. அந்த ஃபோன் நம்பரில் தான் யார் காசு எடுக்கிறாங்களோ யார் வைக்கிறாங்களோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு மெசேஜ் வரும். அப்படி இந்த அந்த ஃபோன் நம்பருக்கு இப்போ ஒரு ஆள் ரெஜிஸ்டர் பண்ணத்தால இந்த பிஓசி ஆன்லைன்னு சொல்லி ஒரு ஓடிபி மெசேஜ் வெரிஃபிகேஷன் வரும். அந்த வெரிஃபிகேஷனை நான் சரியாக என்டர் பண்ணுறேன். மேபி நீங்கள் வேறு யாரையாவது ஃபோனில் இவ்வளோ சரியாக செஞ்சீங்க என்றாலும் அந்த ஆளுக்கு இந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் போகும். அப்போ அவருக்கு டவுட் வரும், யாரோ ஒரு ஆள் எக்ஸஸ் பண்ணுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இப்போ என்னென்ற நியூ பில்லர் ரெஜிஸ்டர் ஆகியாச்சு, நியூ பில்லர் சக்ஸஸ்ஃபுல் ரெஜிஸ்டர் ஆகியாச்சு. ஸோ எல்லாமே முடிஞ்சு ஓகேன்றிக்கிறத கொடுத்து இப்போ நம்ம வளமையாக எப்படி பே பண்ணுறன்றதை பற்றி பார்ப்போம். இப்போ இவ்வளோ ஆப்ஷன் பழைய மாதிரி வந்துட்டு இதுக்கு மோக்கு போயிட்டு பில் பே பில்லர்ன்ற செக்ஷனை கிளிக் பண்ணி பே யூட்டிலிட்டி பில்லர்ன்றத கொடுக்கணும். ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன், நீங்கள் அப்படி ரீலோட் பண்ணி செஞ்சு பார்க்கணுன்றதாக்கள் வீடியோவை பார்த்து பார்த்து செய்ங்க. ஓகே, இப்போ எந்த பேரண்ட் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண ஆல்ட டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஷோ ஆகும். ரைட், இதில் மேபி ஷோ ஆகாட்டி நீங்கள் சரியாக ரெஜிஸ்டர் பண்ண இல்லைன்னு அர்த்தம். சக்ஸஸ்ஃபுல்னு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக இதில் சர்வ் ஆகும். ரைட், இப்போ டயலாக்குரிய நீங்கள் அனுப்ப போகிற ஆர்டர் வந்து இங்கேனு சர்வ் ஆகிருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிங்கடா அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதோட எட் ஆகி அடுத்த ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி சர்வ் பண்ணிட்டீங்கன்னா இதில் நீங்கள் நம்பர்லாம் என்டர் பண்ண தேவையில்லை, இதில் டிஃபால்ட்டாக நம்பர் ஷோ ஆகிட்டே இருக்கும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அக்கௌண்டில் நீங்கள் எந்த அக்கௌண்டில் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குதோ அந்த அக்கௌண்ட் நம்பரை கொடுக்கணும். ரைட், உங்களோட பேங்க்ல உள்ள அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து எவ்வளவு ரீலோட் பண்ண போறீங்களோ அந்த ரீலோட் பண்றதை வந்து பில் அமௌண்ட்ல வந்து கொடுக்கணும். நான் ஒரு 20 ருபீஸ் என்டர் பண்ணிருக்கிறேன். அந்த 20 ருபீஸை வந்து நீங்க போட்டு சும்மா சிம்பிளா காட்டுறதுக்காக பண்ணுங்க. பே நவ், பே ஒன், பே பீரியட்லி. இப்போ மந்த்லி பே பண்றாக்கள் பே பீரியட்லயே கொடுக்கலாம். ஃபீஸ் டியூசன் ஃபீஸ் அப்படிலாம் கட்டுறாக்கள் அதில் பார்த்து பே நவ் ஒன்று கொடுத்தீங்கன்னா ஒன் டைமுக்கு போகும். எல்லாமே ஓகே ஆகிட்டேன்னா சப்மிட் அண்டிக்கிறத கொடுத்து நீங்கள் பண்ண போகிற அமௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டுன்றதுக்கு மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் மெசேஜ் ஒன்று வரும். பிஓசி ஆப்லேருந்து 20 ருபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குதுண்டு. ஸோ நீங்கள் கன்ஃபார்மாக ரீலோட் பண்ணிட்டீங்கன்ற அர்த்தம். ரைட், இப்படி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி ஆன்லைன் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மிச்ச விஷயங்கள் நிறைய டாபிக்ஸ் இருக்குது, எல்லாமே கோர்ஸ் டைமில் டிஸ்கஸ் பண்ணுவோம். கோர்ஸ் வந்து அக்டோபர் 10ஆம் தேதி ஸ்டார்ட். நீங்கள் ஜாயின் பண்ண அப்படி விருப்பமானாக்கள் நீங்கள் குரூப்பில் நிறைய பேர் ஜாயின்ட் ஆகிருக்கிறீங்க. பர்சனலாக கண்டக்ட் பண்ணுங்கள். கோர்ஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். 1000 கட்டி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். 3 மந்த் கோர்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு இருக்கிறோம். அதோட உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் தருவோம் 3 மந்த் கோர்ஸ் முடிய. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க.
ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, நீங்க எல்லாரும் பேசலாம். மேம், பர்சனலா कांटेक्ट பண்றதுக்கு அந்த போஸ்டல்ல இருக்கிற நம்பர் உங்க நம்பர் அந்த நம்பரா? எஸ், போஸ்டர்ல இருக்கிறது என்ன நம்பர் தான், நீங்க அதுக்கு कांटेक्ट பண்ணி டீடைல்ஸ் கேட்கலாம். அஞ்சாம் தேதிக்கு பின்னால ஒருத்தரையும் எடுக்க மாட்டோம். அஞ்சாம் தேதிக்கு முன்னுக்கும் இந்த பெட்சோட பெட்ச் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அது பிறகு அடுத்த பெட்சோட ஜாயின் ஆயிருந்தா அடுத்த த்ரீ மந்த்க்கு பிறகு தான் அடுத்த பெட்ச் கால் பண்ணுவோம். ஓகே. பீப்புள்ஸ் பேங்க் அப்ப எப்படி சைன் அப் பண்ணலாம்னு ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்குது. பீப்புள்ஸ் பேங்குக்கு ஆப் இல்லை, பிஓசிக்கு தான் ஆப் இருக்கு. ஆனால் நீங்கள் பிஓசிலிருந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட்ல பீப்புள்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். வேற ஹஸ்னா கிளியர்னு அனுப்பிங்க. அடுத்தது மிஸ் பாஸ்வேர்ட் மிஸ் ஆகிட்டா என்ன பண்ணலாம்? ஓகே. பிரியா மோகன் கேட்டீங்க, நல்ல கேள்வி. பாஸ்வேர்ட் மிஸ் ஆகினா என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க. பிஓசி சம்பந்தமா உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் மிஸ் ஆகினாலும் நீங்க அந்த பிஓசி எப்போ ஓபன் பண்ணீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ்லயே கண்டெக்ட் அசன்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா பிஓசி அவங்களோட டீலரோட நீங்க கண்டெக்ட் பண்ணி உங்களோட டீடைல்ஸ் என்ஐசி நம்பரை கொடுத்தீங்கன்னா அவங்க மொத்த டேட்டாவும் சொல்லுவாங்க, அதோட நீங்க பாஸ்வேர்டு அவங்கள்ட்ட இருந்து எடுக்கலாம். இப்போ நீங்க உங்களுக்கு தெரியும், நீங்க ஏடிஎம் கார்டில் போய் எடுக்கலையும் லொக் ஆகுனா உங்களோட டீடைல்ஸ் சொன்னா அவங்க வேற கார்டு தருவாங்க. அதே மாதிரி செட்டப் இந்த ஆப்லயும் இருக்குது. வேற ஏதாவது டவுட்ஸ்? குரூப்ல இருக்கிறாக்களுக்கு நான் கோர்ஸ் இந்த போஸ்டர் வந்தா ஷேர் பண்றேன், நீங்க பாருங்க, அதுல கண்டென்ட் எல்லாம் பாருங்க. நீ பார்த்து ஜாயின் பண்ண விருப்பமானாக்கள் ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். கோர்ஸ் எண்ட் சாரி ஒர்க் ஷாப் ப்ரோக்ராம் எண்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கிறீங்க. ரெண்டு நாள் அஞ்சு டாபிக்ஸ் நியூ டாபிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ரெக்கார்டும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன், நீங்கள் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். சீ யூ டு தி நெக்ஸ்ட் ஒர்க் ஷாப். குட் லக். Thank you, miss. Thank you, miss. Bye. Bye. Good night. Thank you, miss. Good night. தேங்க்யூ சாட்டில் பண்ண எல்லாருக்கும், வெல்கம்.